தங்கா அம்மா கூப்பிட்டீங்களா யாரோட காலடி இது ஏதோ சிங்கம் நடந்து போன மாதிரியா இருக்கு சகதி காலோட யாரு உள்ள வந்தா அப்ப வேணா ஒண்ணு செய்யலாம் நம்ம ஜிலவை குட்டி வந்து மோப்பு முடிக்க வச்சா அது ஆளை கரெக்டா கண்டுபிடிச்சு கடிச்சிரும் குட்டிட்டு வரட்டுமாமா ஷட் அப் அப்ப தொடச்சது விடுறம்மா போ உள்ள இன்னைக்காவது ஒரு கேஸ் கிடைக்காது போயிடுமா பாத்துருவோம் ஐயோ அம்மா டைனிங் டேபிள் வந்திருப்பாங்களே மீனா குட் மார்னிங் பாட்டி சொல்லிருக்காங்களா ஏன் சுத்தி பாடி கத்துறீங்க என்ன நீங்க இப்ப தான் வரீங்களா வாங்க சீக்கிரம் போலாம் என்னடா ராஜா வீட்டு சாப்பாடா ஆமா என்ன இந்த ஜோல்ல பையனை விடுறதா இல்லையா அந்த பைய மட்டும் எதுவும் சொல்லாத ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அதுக்குள்ள இருக்கிற கருப்பு கோட்டை வெளில எடுக்க தாண்டா போறேன் எடுத்துட்டு எடுத்து போறேன் சட்டம் எப்படிப்பட்டது அதுல எவ்வளவு ஓட்ட இருக்குன்னு எனக்கு தான் தெரியும் நீ என்ன பிரேம் போடுறவர வக்கீல் டா யுவர் ஆனர் அப்செக்ஷன் ஓவர் ரூல் சர்வாதிகார ஆட்சிக்கு முடிவு கட்டுங்கள் மக்களாட்சி மலரட்டும் காட்டு தர்பார் ஒழியட்டும் இந்த நாட்டிலே நடக்கின்ற கொடுமைகள் ஒழிக 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 எல்லாரும் ஒழிக சொல்லுங்கடா மாட்டேன் பூட்டோ மகள் அறிக்கை சத்தம் போட்டு பேசாதீங்கப்பா பம்புல மாட்டிக்க போறீங்க போடா புட்டாள் நான் வீரன்டா சுதந்திர வீரன் எப்படி இந்த இந்தியா சுதந்திரம் நாம தவிச்சதோ அதே மாதிரி நானும் எத்தனை வருஷம் வயசு என்ன 32ப்பா 32 வருஷம் 10 மாசம் சுதந்திரம் நாம தவிச்சண்டா எந்த தடியும் இந்த சுதந்திர தாகம் கொஞ்சம் தண்ணி குடுமா அத்தாட்டு மாமா அனி வாவூசி செக் இழுத்தாரு இன்னைக்கு நீங்க பேசுறது அம்மா காதுல விழுந்துச்சு உங்களை மாவாட்ட விட்டுருவாங்க எல்லாம் உங்க அம்மா பெரிய மங்கம்மா எனக்கு முன்னால தலைகுறிஞ்சவரா நாய் உங்ககிட்டயா நிஜமாவா எப்பப்பா நான் தாலி கட்டும் போது அன்னைக்கு ஒரு நாள் தலை குனிஞ்சாங்க சரி அப்புறம் அப்புறம் என்ன அப்பா குனிஞ்சதெல்லாம் நிம்மறவே இல்லையே நான் பெரிய வேட்டைக்காரன்டா செக்குரியில இருந்து யாரும் தப்ப முடியாது துப்பாக்கி எடுத்து குறி வச்சேன்னா குறி வைக்கிற இடத்துல உங்க அம்மா இருக்கிறான்னு ஒரே அடி சொட்டாய் உங்க அம்மா டா அப்பா அம்மா அம்மா பெரிய துல்லான மோகனா பாழ் அவளு பக்கத்துல உட்கார்ந்து தாத சுவாசி பண்ணுச்சு அவ கடக்கல நாய் என்ன ஒரு டிக்கெட் குறையுது நான் போய் கூட்டிட்டு வரேன் வேண்டாம் வேண்டாம் யாரும் கூப்பிட வேண்டாம் தானா வரட்டும் இன்னைக்கு அவருக்கு டிஃபன் கட் ஏண்டா லேட் லேட் ஆயிடுச்சு இனிமேல் லேட்டா வந்தா உனக்கு டிஃபன் கிடையாது உட்காரு ஏண்டா தலை வாரிக்கல வாரிட்டு தான் வந்தேன் பின்ன ஏன் கலைஞ்சிருக்கு வாரி விட்டு கலைச்சிட்டேன் ஏன் ரஜினி ஸ்டைல் சாப்பிடாமா அதுக்கு முன்னால ஒரு பிரச்சனை இருக்கு பெரிய பிரச்சனை என்ன சட்ட சமயம் நடக்குது அப்புறம் பேசி தீர்த்துக்குவோமே இல்ல இப்பவே பேசியாகணும் என்னம்மா யாருடைய கால் அடையாளம் ஏண்டா வீட்டை சுத்தமா வச்சுக்க தெரியாது யாரா செருப்பு மாட்டி சேர்த்து வச்சுக்கிட்டு உள்ள வந்தவன் ஐயோ நான் இல்லப்பா அப்பா நானும் சின்ன பின்னாட்டி நான் இல்லப்பா யாரும் இல்லையா அவங்களையும் கேக்குறீங்க இது யாரோட கால் அடையாளம் எனக்கு நல்லா தெரியும் சொல்லு யாரா இருந்தாலும் கொன்னுடுறேன் எழுந்திரீங்க யாரு எழுந்திரீங்கன்னா இப்படி வாங்க அது மேல காலை வைங்க செருப்பு காலோட வைங்க செருப்பு பார்வை போட்டு வந்தது புடவனு சொல்லி கேள்ல நீ போட்டியா அது அவர் நான் தான்
அது காலைய தோட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேனா வயிறு சரியில்லை கையோட காலோட வராப்புல இருந்தது இங்க ஓடி வந்தேன் அப்படி ஆயிப்போச்சு ஏன் அப்படி புரச்சு பாக்குற தண்ணி கொண்டு வர சொல்லு நானே துடைச்சிடுறேன் டேய் தண்ணி கொண்டாங்கடா வேண்டாம் நீங்க போய் உட்காருங்க நானே துடைக்கிறேன் அதப்படி யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்க தான் தண்டனை அனுபவிக்கணும் அதான் நம்ம வீட்டு பழக்கம் அதிகமா பேசாதீங்க போய் உட்காருங்க இப்போ பிளட் பிரஷர் எப்படி இருக்கு இவருக்கு நல்லா தானப்பா இருந்தது எப்போ உங்க அம்மா என்ன பார்த்தாலும் ஏத்திச்சு ராஜா அம்மா நான் என்ன சொல்ல வந்தேன்னா அப்பாவுக்கு மறுபடியும் இசிஜி எடுக்கணும் சரிம்மா நான் கிளப் வரைக்கும் போயிட்டு வரேன் அம்மா என்ன சேகரன கல்யாண விஷயமா என் ஃப்ரெண்டோட சிஸ்டர் சொல்லிந்தானே அது யூனிவர்சிட்டில டென்னிஸ் சாம்பியன் சொன்னே அவதானே ஆமாமா சேகர் ஜோடி போறது ரொம்ப நல்லா இருக்குமா என் வீட்டுக்கு டென்னிஸ் சாம்பியன் தேவை இல்ல குடும்பத்தையும் வீட்டையும் காப்பாத்துற மாதிரி குத்து விளக்காட்ட ஒரு மருமகன் வந்தா போதும் நான் வரேன் சரிம்மா அண்ணே பாத்தியா அம்மா என்ன சொல்லிட்டு போறாங்கன்னு நம்ம சேகரனுக்கு ஒரு காவி வேஸ்ட் வாங்கி கொடுத்து காசி ராமேஸ்வரன் பொடி நடையா நடக்க சொல்ல வேண்டியதான் அப்புறம் பின்ன என்ன பொண்ணு குத்து விளக்கு மாதிரி வேணுமா அவ்வளவு சார்பா எங்க கிடப்பாளா பொண்ணு வேணா பண்ணலாம் நம்ம பூஜை ரூம்ல இருக்க விளக்க கொண்டு போய் சேகரன் ரூம்ல வச்சிடலாம் ஆமா நீ யாரையா லவ் பண்றியா ஏண்டா அப்படி லவ் பண்ணான்னு வெச்சுக்க பொண்ணை இழுத்து ஓடிடு இல்லனா இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்காது ஏண்டா சின்ன பையன் பேசுற பேச்சால அது ஆமா நீ யாரை லவ் பண்றியா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்னங்க நான் லேடிஸ் கிளப் வரைக்கும் போயிட்டு வரேன் வாய்ஸ் வாய்ஸ் எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன் நீ கவலைப்படாம வேலையை பாரு நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுக்கிறீங்களா சொல்லுமா சொல்லு நீ சொல்றத கேட்டு கேட்டுதான் ஆய் செய்ய முடிய போதே சொல்லு நான் வீட்டுல இல்லைங்கிறதுக்காக மறுபடியும் நீங்க காஃபி குடிக்க ஆரம்பிச்சாதீங்க அது வந்து நேத்து தொண்டை ரொம்ப கரகரப்பா இருக்குதுங்கிறதுக்காக சூடா டிகிரி காஃபி போட்டு சாப்பிட்டேன் தப்பா ஆமா தப்புதான் இனிமே தொண்டை கரகரன்னு இருந்தா எங்கிட்ட சொல்லுங்க நான் மருந்து தரேன் காஃபி குடிக்காதீங்க தப்புதாம்மா தப்புதான் கன்னத்துல போட்டுக்கவா கிண்டலா பண்றீங்க முறைக்காதம்மா முறைக்காது எனக்கு தெரியாதா என்ன நீ எதுக்காக சொல்ற ஹெல்த்துக்காக தானே சொல்ற இங்க லேடிஸ் கிளப்புக்கு போறதா சொன்னிய போயிட்டு வா லேடிஸ் எல்லாம் உனக்காக காத்துக்கிட்டு போற வழியில நான் போட்ட அந்த ரோஜா செடி பார்த்துட்டு போ எவ்வளவு அழகா பூத்துருக்கு பாரு உள்ளாத ரோஜா வணக்கம் 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 ராஜேஸ்வரிமா உண்மையிலேயே சொல்றேன் உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது பரமேஸ்வரனும் பார்வதி மாதிரி இருக்கு சாட்சாத் அந்த ராமனும் சீதை மாதிரி இருக்கீங்க ஏ உள்ளூர் ரோஜாவ மாதிரி சொன்னேன் ரோசா நான் உள்ளூர் சொன்னேன் அப்பா உட்காருங்க என்ன முதலியார் இந்த வீட்டுல மூத்த பையனு கல்யாணம் முடிஞ்சதே எங்களை எல்லாம் மறந்துட்டீங்களா ஐயோ இன்னும் ரெண்டு பையங்க இருக்காங்க கல்யாணத்துக்கு ஞாபகம் இருக்கட்டும் சங்கரா நம்ம சேகருக்கு ஒரு நல்ல பொண்ணா பாரு என்னமாடாப்பா உன் கை ராசி வாயாடி பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் நுழைஞ்ச உடனே ஊமையாயிடுறாள் வாய தச்சு புறாளுவலாம் பாருப்பா ராஜசேகர் மதுரையில எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் அவனுக்கு கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கா நல்ல அழகான பொண்ணு தங்கமான குணம் நல்லா படிச்சிருக்கா அவ பேர் கூட சரஸ்வதி அந்த பொண்ணோட அப்பா பேரு ராமநாதன் அவருக்கு போடியில காஃபி எஸ்டேட் எல்லாம் இருக்கு அப்போ பொண்ணு வரும்போது காஃபி எஸ்டேட்டை தலையில் தூக்கிட்டு வருவா நம்ம தினமும் டிகிரி காப்பியா போட்டு சாப்பிடுவோம் கொஞ்சமாவது சீரியஸா இருக்க மாட்டீங்களா ஏன் முதலியா அந்த பொண்ணை பார்க்கலாமா ஏற்பாடு பண்ணிட்டா போகுது நீங்க பேசிட்டு இருங்க உங்களுக்கு டீ அனுப்புறேன் அம்மா காபி தான் பிடிக்கும் கொஞ்சம் நிறையவே அனுப்புங்க காபி நிறைய எதுக்கு குடிக்கிறதுக்கா குளிக்கிறதுக்கா அம்மா சங்கரா நீ சிகரெட் பிடிக்கிறத விட்டுட்டேன்னு சொன்னாங்க உண்மைதானா அதை எப்படிப்பா நான் சிகரெட்டை விட முடியும் சிகரெட் என்ன விட்டா தான் நான் நம்ப மாட்டேன் நீ சிகரெட் குடிக்கிறத விட்டுட்டேன் நீ நம்பாட்டா போயேன் அப்பா சிகரெட் அம்மா வரத்துக்குள்ள ஒண்ணே ஒண்ணு அம்மாவு தெரிஞ்சுனா என்ன கொண்டுடுவாங்கப்பா ஒண்ணே ஒண்ணே ஒண்ணுடா ஒண்ணே ஒண்ணே ஒண்ணு நான் தரமாட்டேன்ப்பா கொஞ்சம் தமிழ்நாட்டு பரதேசி என்ன நீ ஏன் சீட்டை பாக்குற பாக்கா
பக்கத்துல வச்சுக்க பாக்க. நீ போடவே மாட்டியா? எவ்வளவு நேரம்? ஆமா, மூக்குல வயிறு முக்குத்தையும் போட்டு ராஜாதி மாதிரி உட்காந்து இருந்தா கேம் அப்ப முடியுது. போடு பாத்து போடணும். அந்த காலத்துல ஆடாத ஆட்டம் உண்டா? நீ எந்த ஆட்டத்தை சொல்ற? எல்லா ஆட்டத்தையும் தாயா சொல்ற. சீனாத்தானா நாவண்ணா மாவண்ணா எல்லாரும் உட்கார்ந்து ஆடுவோமே. என்கிட்ட ஆட முடியாம சீனாத்தானா உட்கார்ந்தே போயிட்டார். மதுரை இவங்க என்னடானா நம்மளோட ஆடுறாங்க. உன் காடுதான் போடு. இது கேட்டா? ஆஹா, நீ என்ன எடுத்த? ராணிப்பா? ராணி ஞாபகத்துல இருக்க. அடுத்த ரவுண்டு பாக்குறேன். எடுத்துக்க எடுத்துக்க. இப்படி காட்டுனா இந்த புள்ளைங்க நம்ம கிட்டே காது குத்துதுங்க. என்ன காது குத்துறாங்க? எப்படின்றியா? போன தடவை ராஜாத்தி மூக்குத்தி போட்டிருந்தது அப்படின்னு சொல்லிச்சுல்ல. இப்ப 8 மாசத்துக்கு முந்தைய உனக்கு ஹார்ட் அட்டாக் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டுச்சுல்ல. இது ரெண்டும் என்னன்ற? ஆட்டிய எட்டையும் அந்த ராணியை வாங்குறதுக்கு ஜாடையா பேசுதுங்க. அது போடுது திருட்டுத்தனமா ஆடுதுங்க. என்ன சும்மா சும்மா? சரி போ, டிஃபன் சாப்பிடுங்க போங்க. விளையாட்டு பிள்ளைங்க. ராமநாதா, உனக்கு வயசாச்சே தவிர நீ இன்னும் குழந்தை மாதிரிதான் இவங்க கிட்ட விளையாடிட்டு இருக்க. அது இல்லப்பா, இவங்க ரெண்டு பேரும் சின்ன குழந்தையா இருந்தப்போ இவங்கள விட்டுட்டு அவங்க அம்மா பூவும் போட்டுமா போயிட்டான். இவங்களை வளர்க்கறதுக்காக நானும் குழந்தையாவே மாறிட்டேன். இவங்க ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னா நான் தாத்தா ஆயிடுவேன். இப்ப நான் அதுக்குதான் வந்திருக்கேன். நம்ம சரசுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள பார்த்து வந்திருக்கேன். அப்படியா? ஊட்டியில ராஜசேகர்னு உன்ன மாதிரி எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் பையன் தான். நல்ல குடும்பம், பையன் அட்வொகேட். அப்ப உனக்கு பிடிச்சிருந்தா பேசி முடிச்சிட வேண்டியதானே? ராஜசேகர் சொல்லி முதல்ல சரஸ்வ புண்பாக்க வரதுக்கு ஏற்பாடு பண்றேன். சரி. வேலை பிறந்தது மேலங்கொட்ட ஒரு தாலி கட்ட அடித்திறமே உடல் பத்திரமே அடித்திறமே உடல் பத்திரமே இனி மன்மத இரவுகள் புதிய உறவு தரும் காலம் கணிந்தது வேலை பிறந்தது மேலங்கொட்ட ஒரு தாலி கட்ட அடித்திறமே உடல் பத்திரமே அடித்திறமே உடல் பத்திரமே இனி மன்மத இரவுகள் புதிய உறவு தரும் காலம் கணிந்தது வேலை பிறந்தது நீளம் பட்ட ஒரு தாமி கட்ட
என்னடா அது புது பழக்கம் எக்சர்சைஸ் மா இப்படி கைய கால உதறனா உடம்பு ஸ்ட்ராங் ஆகுமா எங்க ஸ்கூல்ல பிடி மாஸ் சொல்லி கொடுத்தாரு எதையுமே ஒழுங்கா செய்யறது இல்ல எல்லாத்துலயும் அரகுறை இப்ப நான் சொல்றத கவனமா கேளு என்னமா நாளைக்கு நீயும் உங்க அப்பா எல்லாரும் சேகரனாவுக்கு பொண்ணு பார்க்க மதுரைக்கு போறீங்க ஆனா நானும் சேகரனாவும் வரப்போறது இல்ல ஏமா அண்ணன் என்ன பாவம் பண்ணிச்சு கட்டிக்கு போற பொண்ண அண்ணன் தானே முக்கியமா பாக்கணும் சரி பொண்ணு பார்க்க போற இடத்துல மாப்பிள்ளை எங்கன்னு கேட்டா என்ன பத்தி சொல்றது அப்படி அவங்க கேட்டாங்கன்னா எங்க அண்ணன் ஒண்ணும் பொண்ணு பாக்குறதுக்கு கலையறவர் இல்ல எங்க அப்பா பார்த்தாலே போதுன்னு தைரியமா பதில் சொல்லணும் சொல்லிடுறமா இதெல்லாம் கரெக்டா சொல்லிடுறேன் நீ கவலையே படாத பொண்ணு பார்க்க போற இடத்துல ஸ்வீட் காரம் காஃபின்னு கொண்டு வந்து விற்பாங்க உங்க அப்பா அதை பார்த்ததும் பாஞ்சாலும் பயவர் அவரை எதையும் தொட விடாம பாத்துக்கணும் நீ கவலை விடுமா அவர் நான் கவனிச்சுக்கிறேன் அப்புறம் பொண்ண நல்லா பார்த்துட்டு வந்து கிட்ட சொல்லணும் ஓகேமா சிகரெட் அப்பா மேல சிகரெட் புகையப்படாத மாதிரி நான் பாத்துக்கிறேன் அவ்வளவுதான் எனக்கு வேணும் பொண்ணு பார்க்க வரங்க வரட்டும் நான் ஒரு வழி பண்றேன் ஏன் பொண்ணு பாக்குறது என்ன தப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டே வேணும் அப்ப இப்படி பண்ண என்ன எப்படி நம்ம மாப்பிள்ள வீட்டுக்கு போய் மாப்பிள்ளைய பார்த்தா என்ன ஐயோ அதான் என்ன தப்புங்கற இப்ப பொண்ணு பாக்கிறதுக்கு ஒரு கூட்டமே வந்துடும் அவங்க ஸ்வீட் பஜ்ஜி எல்லாத்தையும் சாப்பிட்டு பொண்ணுக்கு மூக்கு சரியில்லை மொழி சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இப்போ நம்ம மாப்பிள்ளைய பார்க்க போனும் வச்சுக்கோ அங்க போய் ஸ்வீட் பஜ்ஜி போண்டா எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு சச்சா மாப்பிள்ள கத்திரிக்கா மாதிரி இருக்கான் பொண்ணுங்க மாதிரி இருக்கான்னு சொல்லி கமெண்ட் அடிச்சுட்டு வந்துடும் எப்படி குட் ஐடியா இதை என் கல்யாணத்துல வச்சுக்க வேண்டாம் உன் கல்யாணத்துல வச்சுக்கலாமா அப்படிங்களா அப்ப மாப்பிள்ளை நீங்க தான் வர சொல்லியிருக்கீங்க வாயா அந்த அழகா பாரியான்னு சொல்லியிருக்க கல்யாணம்னு ஏன் இப்படி அலையற நாளைக்கு உன்னை எப்படி எல்லாம் அலங்காரம் பண்ண போறேன்னு தெரியுமா அம்மா போட்டோல இருக்கிற மாதிரி நெத்திக்கு சுட்டி கழுத்து காசு மாலை மூக்குக்கு புல்லாக்கு காதுக்கு தொங்கட்டாம் இடுப்புக்கு உத்தியானம் எல்லாத்தையும் போட்டு மாப்பிள்ள முன்னாடி சம்மனு நிக்க வைக்க போறேன் மாப்பிள்ள உன்னை பார்த்தது என்ன செய்வார் தெரியுமா என்ன செய்வாரு ஓடி போயிடுவார் வாங்க வணக்கம் எல்லாரும் வாங்க ராமநாதன் அப்படிதான் ராஜசேகர் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா அறிமுகம் இல்ல வாங்க 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 ராஜசேகர் இவர் தான் ராமநாதன் ஏலக்காய் எஸ்டேட் ஓனர் ஓ இதான் அந்த ஏலக்காயா நினைச்சேன் அதான் வாசல் அடிக்குது உட்காருங்க உட்காரு அப்படின்னா எல்லாரும் ஒரு ஏலக்காய் சாப்பிடுவோமே டிஃபன் சாப்பிட்டுட்டு டீ சாப்பிடலாமே டீ சாப்பிட்டே டிஃபன் சாப்பிடுவோமே உங்க எஸ்டேட் கேரளாவில தானே இருக்கு நானும் கொஞ்ச நாள் கேரளாவில இருந்தவன் தான் ஏலக்காய் டீ கொண்டா எத்தனை குட்டி ரெண்டு குட்டி ரெண்டும் பொங்குட்டி கவர்மெண்ட் அட்வைஸ் கேட்டு நிறுத்திட்டாப்ல இருக்கு அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க லேட் மேரேஜ் அவ்வளவுதான் முடிஞ்சது அவ்வளவுதான் நமக்கு ஏழு மேரேஜ் நாலு புத்த பையன் இன்கம் டாக்ஸ் ஆபீசரா இருக்கான் இன்கம் பூரா வாங்குறது இவதான் மூத்த மருமகன் வீட்டுல இவ சாம்ராஜ்யம் அப்பா தப்பா சொல்றாரு வீட்டுல அம்மா சாம்ராஜ்யம் பேட்ஸ்மன் டாக்டரா இருக்கான் இவன் 16 வருஷத்துக்கு முன்னால நான் செஞ்ச தப்புல ஒண்ணு சன்னு சன் இல்ல இப்ப நீங்க பொண்ணு பாக்குறது அது என் செகண்ட் சன் அவன் லாயரா இருக்கான் பல இடத்துல இருந்து பல சம்பந்தம் வந்தது ஒண்ணு அமையல இப்ப உங்க வீட்டுல தான் பொண்ணு கிடைச்சிருக்கு பொண்ணு கிடைச்சிருக்கு ஆனா இன்னும் அண்ணனுக்கு கேஸ் தான் கிடைக்கல ஏங்க வக்கீல் வரலையா அண்ணன் என்ன வெக்கம் கட்டவரா தனக்கு பொண்ணு பார்க்க அவரே வர்றதுக்கு என்னடா இப்படி எல்லாம் பேசுற இப்படி எல்லாம் கேள்வி கேட்டா இப்படி தான் பதில் சொல்லணும் அம்மா சொல்லிருக்காங்க நான் செஞ்ச தப்புங்க அப்ப அம்மாவும் இல்லீங்களா அம்மா இருக்குங்க அம்மா நான் பார்த்தா போதும் அவ பார்த்த மாதிரிதான் நான் கிழிச்ச கோட்டை தாண்டவே மாட்டான் அப்பா தம்மா சொல்றாங்க அம்மா அடிக்கடி கோடு கிழிப்பாங்க அப்பா தாண்டவே மாட்டார் பாத்தீங்களா சின்ன நான் செஞ்ச பாவம் குரங்கும் சரங்கும் சேர்ந்து எனக்கு நீங்க பொண்ண கூட்டிட்டு வர சொல்லுங்க பாப்போம் முதலியா சரஸ்வதி சீக்கிரம் வர சொல்லுங்க இப்ப வர சொல்லுங்க என்னங்க வந்ததுல இருந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம் முத முத என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க ஸ்வீட் எடுத்துக்கங்க அப்பா ஸ்வீட் சாப்பிடுங்கப்பா அட விடப்பா நான் என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்கேன்னு பாத்தீங்களா எங்க அப்பா பாத்துக்கிட்டு தான் வந்திருக்கேன் எங்க அப்பா உடம்புல சுகர் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சுகர் ஃபேக்டரியே இருக்கு ஆவது பாவம் இல்ல பாவம் பொண்ணு வருது பொண்ணு வருது பொண்ணு வருது
திறமையும் பண்பும் நிறைஞ்சு நான் வேடிக்கைக்காக சொல்றேன். அவளுடைய அலங்காரத்தையும் வரைக்கும் பார்க்கும் போது இந்த கட்டபொம்மன் படத்துல வர்ற வெள்ளையம்மா மாதிரியே இருக்கு. என்னடா கட்டபொம்மை மாதிரியே இருக்கு? நான் சொல்லல பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. அம்மா பொண்ணு கூட பேசிக்கிட்டு பொண்ண பார்த்தாச்சு, பூவை பார்க்க வேண்டாம், அது தோட்டத்துல உங்க வீட்டுல தொங்குறாம பாப்போம். பேசிக்கிட்டு பக்கர் உன் பேர் என்னமா? சரஸ்வதி. வா. என்ன படிச்சிருக்க? பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ் படிச்சிருக்கேன். உங்க வீட்டுக்கு வந்தா இந்த மாதிரி ஸ்வீட் காஃபி டிஃபன் இதெல்லாம் கொடுப்பீங்களா சார்? தாராளமா. உளராதனே, அதெல்லாம் கிடைக்காது. ஏன்னா எங்க வீட்டுல பொண்ணே கிடையாது, இன்னும் ரெண்டே மாப்பிள்ள வியாபாரத்துக்கு இருக்கோம். ஒன்னு இவரு, இன்னொன்னு நான். எனக்கு ஒண்ணு அவசரம் இல்ல. அப்ப அக்காவை கட்டிக்கு போறவரு? அவர் வரல. ஏன் வரல? நீங்க பொண்ண பார்த்த மாதிரி நாங்க மாப்பிள்ள பார்க்க வேண்டாமா? என்ன பாத்துட்டீங்களே, அது போதும். அவர் நல்ல ஹைட்டு, நல்ல வெயிட், என்ன மாதிரி கல்யாண முகம் கூட இல்ல. என்ன மாதிரி கல்யாண முகம்? பேச்சு உங்களை மாதிரி தானே? அவர் என்னோட இனிமையா பேசுவாரு, நல்ல வாய்ஸ் வேற, வக்கீலாச்ச இல்லையா? ஸ்வீட் சாப்பிடுங்க எல்லாரும், ஸ்வீட் சாப்பிடுங்க. என்ன என்னவா கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு, ஸ்வீட் சாப்பிடுங்க. உங்க கைப்பட்டு நீங்க உறைஞ்சு போயிடும். ஐஸ்கிரீம் சாப்பிடுறது நல்லா இருக்காது. ஐஸ்கிரீம் பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. ஐஸ்கிரீம் பத்தி மட்டும் தானா? எனக்கு ஐஸ்கிரீம் பத்தி நல்லா தெரியும், என் ஃப்ரெண்ட் ஐஸ்கிரீம் கடை வச்சிருக்கா, அதனால தான். பாத்ரூம் ஐஸ்கிரீம் ஃபேக்டரி. ஆனா நீங்க டாக்டர் நினைச்ச இந்த காலத்துல அப்படிதான் மேடம், சம்பந்தமே இல்லாத தொழில். உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கோங்களேன். பரவாயில்ல, உங்க கிளினிக்ல எந்த கேஸும் வரலனா உங்க ஐஸ்கிரீம்ல ஏதாவது கலந்து வித்துடுவீங்க. அன்னைக்கு உங்க கிளினிக்ல ஏகப்பட்ட கூட்டம் இருக்குமே, அப்படித்தானே? அது இல்லீங்க, முத நாள் கை வண்டியில ஐஸ்கிரீம் கொண்டு போய் வித்துட்டு வந்துருவோம், அடுத்த நாள் அதே வண்டியில மருந்த கொண்டு போய் வித்துட்டு வந்துருவோம். நாளைக்கு எங்க ஃபேக்டரியில இருந்து ரெண்டு கப் ஐஸ்கிரீம் கொடுத்து அனுப்பிட்டுமா? நல்லது நல்லது. அதோட உங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டோன்ன என்ன வியாதி வருமோ அதுக்கு மருந்து சேர்த்து அனுப்பிச்சிடுங்க. இப்போ இத சாப்பிடுங்க. ஓகே, நல்லது நல்லது நல்லது. ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் ஐ. என்னடா சிட்டு ஒண்ணிய சுத்தி சுத்தி வரா? பொண்ணுக்கு தங்கச்சி, மாப்பிள்ளைக்கு தம்பி, பல நேரங்கள்ல ஒர்க் அவுட் ஆயிடும். சில நேரங்கள்ல மாப்பிள்ளையோட தம்பியோட ரெண்டு கூட ஒர்க் அவுட் ஆயிடும். ஏய் முதல்ல எந்திரா. எஸ் ப்ளீஸ். எஸ் சார். ஹலோ ஹலோ. தேங்க் யூ.
இந்த ஊர்ல ஒரு கோழி பாக்க கூடியது. கோழி கறிய வீட்டுல ஆக்கி சாப்பிடுனா இந்த பாவி பசங்க திருடிட்டு போயிட்டாங்க. திருட்டு போயிடுவோம். கோழி உங்க ரெண்டு பேரை கண்டா முட்டை போடவே பயப்படுது. இனிமே நாம கோழிக்கறி சாப்பிடணும்னா இந்த ரெண்டு பசங்களே ஊரை விட்டே துரத்தணும். இது எங்க பிறந்த ஊருக்கா? பிறந்த ஊர்னா இங்கேயே திருட சொல்லுதா? பக்கத்து ஊர்ல திருடுறோம். பக்கத்து ஊர்ல வேற எங்கேயா திருடு? இந்த பாரு கொஞ்ச நேரம் இங்க நின்றீங்க, நீங்க ரெண்டு பேரும் போட்டுக்கிறத கழட்டிக்கிட்டு அனுப்பிடுவோம். ஓடி வந்துடுறா. வாடா கழட்டிக்கலாம். திருட்டு பசங்க. அப்பா. ஏய் பிறந்த ஊர்ல அச்சி தேச்சிட்டானுங்களாடா, இப்ப என்னடா பண்றது? நாம ரெண்டு பேரும் பட்டணம் போய் இதே ஊர்ல கோழி பண்ண நடத்தலாம். இது சத்தியம். வண்டி ஏத்த மாட்டான், பாக்கிறது சந்தேகமா இருக்க. நீ போய் பின்னாடி அண்ணே, வண்டி எப்படி போகுது? ரோட்டு மேல போகுது. ஆனா வயக்காட்டுல போகுது. நான் சொன்னேன் பெரிய முதல்ல மேல ஏறி உன கைய குடுக்கறேன். அம்மா நீ பின்னாடி எங்கடா மோதிரத்தை? எவன் மோதிரத்தை உருளான்னு வந்திருக்க? திருட்டு பயம் அவனே. ஒரே வீட்டுல இருந்தோம், ஒரே டம்ளர்ல குடிச்சோம், ஒரே பாத்ரூம்ல குளிச்சோம், ஒரே தட்டுல சாப்பிட்டோம், ஒரே லாரில ஏறணும், ஒரே ஒரு மோதிரத்தை உருவிட்டு போயிட்டான். அது சரி, நீங்க இங்க எங்க வந்தீங்க? நான் சம்பந்தி வீட்டு சமையல்காரன், இன்னும் கொஞ்ச நாள் இங்க செட்டில் ஆக போறேன். சமையல்காரன்றீங்க? போட்டோ ஷூட் டை எல்லாம் மாட்டிட்டீங்க? ஏய் அதெல்லாம் பார்க்க கூடாது. தள்ளுமே. தெரியாத ட்ரெயின்ல விட்டுட்டாரா? இல்லையே. சீட்டாடி விட்டாரா? இல்லையே. குடிச்சாரா? அப்படி இருந்தா பரவாயில்ல மேடம், 4 லட்சம் ரூபாய்க்கு வேர்க்கல்ல உண்ட வாங்கி சாப்பிட்டாங்க. 4 லட்சம் ரூபாய்க்கு வேர்க்கல உண்ட சாப்பிட்டாரா? நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா மேடம்? லாஸ் பண்ண இவன் பணத்தை ரிகவர் பண்றதுக்கு அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் பீச்ல வேறுகளே வேறுகளேன்னு வித்து நிக்கிறாங்க மேடம். என் நாட்டுக்கு பிறந்தவனே, நான் வேர்க்கல வச்சு பாத்தியாடா? வீடு கண்ணா, அது இருக்கட்டும். எந்த நாள் இங்க இருப்பீங்க? 2 நாள் இருப்பேன். அப்ப பிளைட்ல போயிடுவேன். என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களே பத்தி அவன் நினைக்க கூடாது. நான் நினைக்க
ஏமா லட்சுமி, எங்க அந்த கில்பர்ட்? டிஃபன் சாப்பிடலையா நீ? வேண்டாப்பா, நான் தான் டிஃபன் வேண்டாம்னு சொல்லிட்டேன். டிஃபன் வேணாமா? ஓஹோ, உங்க அக்கா ஞாபகம் வந்துருச்சா? அதுக்கு என்னம்மா பண்ண முடியும்? பொண்ணா பிறந்தவ ஒரு நாளைக்கு புருஷ வீட்டுக்கு போய்த்தானே ஆகணும். அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? இத்தனை வருஷமா என்னைக்காவது ஒரு நாளாவது அக்கா இல்லாம அந்த வீட்டுல இருந்திருக்கோமா? அக்கா வீட்டு விட்டு போய் ரெண்டு வாரம் ஆச்சு, வீடே வெறிச்சோடி இருக்கு. அவ அங்க போய் எப்படி இருக்காளோ தெரியல. அவளை பத்தி நீ ஏமா கவலைப்படுற? புருஷ வீட்டுக்கு போன உடனே பிறந்த வீட்ட மறந்துருவாங்க. இப்ப அவ புருஷனோட கலகலப்பா தான் இருப்பா. எனக்கு என்ன அக்கா பாக்கணும் போல ஆசையா இருக்கு. இன்னைக்கு போறேன் பா. இன்னைக்கா? சம்பந்தி வீட்டுக்கெல்லாம் சம்பந்தா சம்பந்தம் இல்லாம போக கூடாதுமா, மரியாதை இருக்காது. தபால் போட்டு போ. இல்லப்பா, லெட்டர் போடாம போனதான் அங்க எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் இருக்கும். சரி, நான் சொன்னா நீ கேட்க போற, உன் இஷ்டம். என்ன குதிரை கணக்கிற மாதிரி? ஒண்ணும் இல்ல, கார சட்னி வைக்க வந்தா. நல்லதா இருக்கும், ஆனா உடம்புக்கு சௌரியமா இருக்காது. இல்ல ஆமா, ரெங்க அங்க தோட்டத்துக்கு போயிருக்காரு. அவன் ஏன் தோட்டத்துக்கு போனா? அதான் நான் ஒருத்தர் தான் தோட்டத்தை கவனிச்சுக்கிறேன். நான் தான் சாப்பிட வந்துட்டேனே, சாப்பிட்டு போனவுடனே அவன் இங்க வந்துருவான். நான் இங்க என்ன இப்படி திடீர்னு வந்துட்டேன்? போன் பண்ணிருக்கலாம், இல்லன்னா ஒரு லெட்டர் எழுதி போட்டிருக்கலாமே. உங்களுக்கு எல்லாருக்கும் இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் தான் வந்தேன். சர்ப்ரைஸ் இல்ல, ஷாக்கா இருக்கு. பசிய வயத்துக்கு இல்லது, காலில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. லட்சுமி, இப்படி எல்லாம் சாப்பிடக்கூடாது. ஒழுங்கா ஒரு பிளேட்ல வச்சு சாப்பிடுறது. சப்பாத்தி என்ன கால் முளை சொல்லிட்டு போகுதா? அவ்வளவு பொறுமையிலாண்டி எனக்கு ரொம்ப பசிக்குது. அப்படின்னா கை கழுவிட்டு சாப்பிடுறது. கை வாய் எல்லாமே கிளீன வச்சிருக்கேன். கரசு, உன் தங்கச்சி மேல கூட்டிட்டு போ. டிஃபன் நான் மேல அனுப்புறேன். சரி சார். அது இதையும் கொஞ்சம் அமிச்சிடுங்க, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். லட்சுமி, உங்க அப்பா மிஸ்டர் ஏலக்கா எப்படி இருக்காரு? ஃபர்ஸ்ட் கிளாஸ், ரொம்ப நல்லா இருக்காரு. உங்களை பார்த்த உடனே கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்ண சொன்னாரு. உழுவு, கை அச்சுலா இருக்கு, பின்னால தொடச்சுக்கிட்டு உழுவு. இல்ல, அப்புறமா கை வீட்டு பண்றேன். இப்ப ஆசீர்வாதம் மட்டும் பண்ணிடுங்க. மங்கள முண்டாவும் பாடியும் இன்னும் கொஞ்சம் பெருக்கட்டும். பொட்டி படுக்கெல்லாம் இங்க இருக்கு, டாக்ஸில இருக்கு. ராஜா, ஆமா, பொட்டி படுக்கையில இறக்கி வச்சுட்டு டாக்ஸி அனுப்பு. சரிமா. பதுவே, நான் 100 ரூபாய் கொடுத்துருக்கேன், பாக்கி சேஞ்ச் எடுத்துட்டு வாங்க. சரிங்க. டிப்ஸ் ஜாஸ்தியா கொடுக்காதீங்க. பாலகிருஷ்ணி போலாம். இருக்கா, எனக்கு ரொம்ப பசிக்குது. இன்னொரு சப்பாத்தி எடுத்துட்டு வர. எடுத்துக்க, பாக்கெட்ல வச்சுக்க. அப்புறமா வர. ஓகே ஆண்டி, பை பை. பை பை பா. லக்ஷ்மி, உனக்கு வந்த இடத்துல எப்படி பிஹேவ் பண்றதுன்னே தெரியல. இது என்ன நம்ம வீடா? நீ நினைச்சபடி எல்லாம் குமால் அடிக்கிறதுக்கு. தப்பு தப்பு உமேல இல்லம்மா, ஏன் மேலதான். அப்பா எனக்கு கட்டி கொடுத்த இடம் அப்படி. நம்ம வீட்டு பழக்க வழக்கம் எல்லாம் வேற, இந்த வீட்டு பழக்க வழக்கம் எல்லாம் வேற. இங்க உட்காடுறதுக்கு, சாப்பிடுறதுக்கு, பேசுறதுக்கு, படுக்கிறதுக்கு எல்லாம் டைம் படிதான். சத்தப்பட்டு பேசாத, சிரிக்க கூட கூடாது, அதுவும் டைம் படிதான். கொட்டாதி கூட காலையில விட கூடாது, சோம்பேறின்னு முத்திர குத்திடுவாங்க. அட்டாடி, எமர்ஜென்சி பீரியட்ல கூட இவ்வளவு சட்டத்திட்டே இருக்காது. கொடுமையில் கொடுமை. எப்படிக்கா நீங்க இருக்க? வா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். லக்ஷ்மி, அன்பு ஆதரவும் இருக்கிற இந்த இடத்துல எனக்கு எந்த கட்டுப்பாடும் தொந்தரவா தெரியல. இப்ப நாம எப்படி ஸ்கூல்ல டீச்சருங்க முன்னாடி அமைதியா உட்கார்ந்துருப்போம், அந்த மாதிரிதான் இங்க அத்தைக்கு முன்னாடி நாங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ். மீறி ஸ்ட்ரைக் பண்ணினோம், வெளியே போயிட வேண்டிதான். ஷூர். என்ன? நான் நிச்சயமா வெளில போயிடுவேன். உள்ள வரலாங்களா? ஓ, கம் இன் டாக்டர். போட்டு குடி, இப்படி தூக்க மாட்டாங்க. ஐயோ, என்னங்க?
குடியும் கொடுத்தனுமா? இங்கே செட்டில் ஆயிடுறது முடிவு பண்ணிட்டீங்களா? ஏன் தம்பி, ரொம்ப கனமா இருந்துச்சா? கனமா? போன கணம் பொட்டிக்குள்ள உங்க தங்கச்சி ட்ரெஸ் கொண்டு மாதிரி தெரியல, உள்ள அம்மிக்கல்லும் ஆட்டுக்கல்லும் கொண்டு நினைக்கிறேன். ஓ, அவ்வளவு கனமா இருந்துச்சா? எனக்கே தெரியலையே. You are change. இங்க வெச்சீங்க. Thanks. எதுக்குங்க? அது ரொம்ப கனமா இருந்துச்சுன்னு சொன்னீங்களே, அதுக்கு டிப் கீதர். லட்சுமி வந்தது வராததும் அவர்கிட்ட சாரி கேளு. நானா? மன்னிப்பா. இவர்கிட்டயா? ஏன் சார் இன்னும் நிக்கிறீங்க? ஓ, டிப்ஸ் பத்தலையா? இன்னும் 2 ரூபா கொடுக்குறேன். வேண்டாங்க. You may go. உனக்கு ரொம்ப திமுரு, இதுதான் நீ நடந்துக்கிற லட்சணமா? உன் கல்யாணத்துக்கு போய் இந்த ராஜு அவர் ஃப்ரெண்டும் என்ன என்ன கேலி பண்ணாங்க தெரியுமா? நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறாங்க. இதுதான் ஆரம்பம். போப்போ பாப்போம். இத பாரியா, தினம் நீ இப்படி திருத்தணம் பண்ணிட்டு இருக்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ அம்மா கிட்ட வசமா மாட்டத்தான் போற. ஏ, சும்மா மிரட்டாத. இதெல்லாம் அம்மாவா சம்பாரிச்சு வச்சாங்க? ஆம்பளைக்கு சம்பாரிக்க வேண்டியது, பொம்பளைக்கு இடுப்புல சாவி கொத்த வச்சுக்கிட்டு மிரட்ட வேண்டியது. உலகத்துல என்னத்த கண்டோம்? சாப்பிட்டமா, பாய போட்டமா, படுத்தமான்னு இல்லாம அம்மா அம்மானு. ஆமா, உன்ன மாதிரி தான் அண்ணா அண்ணாங்கிறாங்க. இது பாரியா, இதெல்லாம் ஐயோ உடம்பு கொத்துக்காதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காருல்ல. டாக்டர் எதுக்காக சொல்றாரு? என்ன காசுக்காக? ரெங்க எதுக்காக செய்யறாரு? என்ன சேவைக்காக? பிடிச்ச பள்ளி. ஐயோ, அம்மா வந்துட்டாங்கள. மாட்டீங்களா? என்னடா ரங்கா, ஆப்பிள் பாய்ஸ் எல்லாம் ரெடி ஆச்சா? தலையில சூடா இருக்குமா? இப்பதானே கட் பண்ணிட்டு இருக்கா. எப்படி சூடாகும்? அடுப்புல சூடா இருக்குமா? என்ன? ஆமா, இல்ல நான் எல்லாம் கிச்சனுக்குள்ள வரக்கூடாது. கொண்டு போ வெளியே. இது நன்றி உள்ளதானே? ஏன் உன்ன பார்த்து நாய் குலைக்குது? அடிக்கடி இவரு தானே சிக்கன் போடுவாரு. சிக்கன் பிஸ்கட். எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு, நான் போய் முடிச்சிட்டு வரேன். எங்கேயும் போக கூடாது. நில்லங்க. ஹாய் ஆப்பிள். ஆப்பிள கழுவிட்டு தான் சாப்பிடணும். ஆப்பிள் கிளீனா தானே இருக்கா ஆண்டி? முதல்ல நாயை கூட்டிட்டு போ. நாளைக்கு மெடிக்கல் செக்அப்காக டாக்டர் ராம் பிரசாத் வீட்டுக்கு வரதா போன் பண்ணாங்க. வீட்டுல டாக்டர் இருக்கும் போது ஏன் ஆண்டி வேற டாக்டர் கூப்பிடுறீங்க? அவர் எங்க ஃபேமிலி டாக்டர். ஓ, நல்ல டாக்டரா? ஆமா, கரெக்ட். இந்த காலத்துல புதுசா வர டாக்டர்ல நம்பவே கூடாது. எப்படியோ பாஸ் பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறம் லைசன்ஸ் மாதிரி ஸ்டெத்தோஸ்கோப்ப கழுத்துல மாட்டிடுறாங்க. யூ ஆர் ஆல்வேஸ் கரெக்ட் ஆண்டி. முதல்ல நாய் கூட்டிட்டு போ. போறேன். ஐயோ அம்மா, நான் போடுமே. எதுக்கு? ஐயாவுக்கு மருந்து கொடுக்கணும். வாங்க முதலாளி, வாங்க. இறக்கடா. ஆமா, ஒரு கல்யாணத்துக்கு கொண்டாந்து இருக்கு. மீன், நம்ம ஊர் முட்டை, டெல்லி சப்பாத்தி, பரம்புடி சந்தையில வாங்கிட்டு வந்தேன். முட்டை வெளியூர்ல இருந்து வந்திருக்கு. உள்ளூர் தீட்ல வச்சுக்க வச்சுக்க. வேணாம் முதலாளி. வேணாமா? சரி விடு. ஆமா, கிழவிக்கு தெரியாம எப்படி இப்படி கொண்டாந்த? கைவசம் கதை இருக்குங்களே. அவத்தோடு இங்க பாருங்க. என்னடா வெள்ளை வெள்ளைய வெளிய வருது? வெள்ளை இல்ல முதலாளியே, அவ்வளவு மூளை. மூளை எப்படி வெளிய வந்தது? உங்களுக்காக சுட சுட கோழிய வறுத்து கொண்டாந்தனா, அப்ப பார்த்து அம்மா வந்துட்டாங்க. கப்புன்னு தலையில வச்சு தொப்பி முடிட்டேன். அந்த நேரம் பார்த்து லட்சுமி அம்மா நாயோட வந்துட்டாங்க. நாய் கோழிய பாத்துருச்சு. நாய் குலைக்க நாம இறல்ல, நாய் குலைக்க நாம இறல்ல, நாய் குலை. இனிமே நாய் கிட்ட போகாதே, கடிச்சிடும். யாராவது வராங்களா பாத்துக்கோ. காபி டீ நிறைய குடிக்கிறீங்க போல இருக்க. காபியாவது அரபியாவது? கார் போட்டு கொடுக்குறா.
சாப்பாட்டு விஷயத்துல நான் யாரையும் நம்புறது இல்லை டாக்டர். எனக்கு தேவையான நேரா தோட்டத்துக்கு போறது, என் இஷ்டப்படி உரத்தை கொட்டிக்கிறது. தோட்டத்துக்கு போய் பூச்செடியெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு உரம் வேணும் இல்ல, பக்கத்துல பக்கத்துல உட்காந்து உரம் போடுறேன். ராஜா, அப்பாவுக்கு வழக்கமா கொடுக்க மருந்துகளை கொடுத்துருங்க, மத்தவங்களாம் நீங்க செக் பண்ணிக்கங்க, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். செவர வச்சுதான் சார் சித்திரம் வரையணும். அப்படிங்களா? உங்க உடம்ப நீங்க ஜாகிரதையா பாத்துக்கலாம். அப்படிங்களா? நீங்க வாங்க அண்ணி. வா உங்க அண்ணியா பாக்காருங்கடி மழமழான்னு பாரு பாரு. மறுபடியும் சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சாச்சா? அம்மா இல்லம்மா, எங்க கைய காட்டு, கைய மஞ்சளா இருக்கு. என்ன ஏன் மஞ்சளா? ஒருவேளை மஞ்சள் காமாலையா இருக்குமோ டாக்டர்? ஏய் சிகரெட் குடிக்கலன்னா கை ஏண்டா மஞ்சளா இருக்கு? ஒருவேளை மஞ்சள் தேய்ச்சி குடிச்சியா? ஆமா மஞ்சள் தேய்ச்சிக்கோ. குடிக்கல. ஏய் சிகரெட் பிடிக்கிறது தப்புன்னு அந்த பெட்டி மேலே போட்டிருக்கா, அப்புறம் ஏன் சிகரெட் குடிக்கிறீங்க? அம்மா பேச்ச கேளு, சிகரெட் குடிக்காதே. நான் சிகரெட்டையே குடிக்காது இல்லப்பா. அப்பா இவர் தப்பா அப்பான்னு கூப்பிடுறதுனாலதான் இந்த வீட்டுல ஒரு அப்பா இருக்கிறதே ஞாபகம் வருது. அடிக்கடி கூப்பிடுறாமே. ஏப்பா கவர்மெண்ட்ல கல்லு சாராயம் எல்லாம் குடிக்கிறான்னு சொல்றாங்களே, அப்பயும் இதெல்லாம் விக்கிறாங்க? இப்படிதான்டா மகனே, இந்த மாதிரி ரொம்ப பேர் மேடையேறி பேசுறாங்க. இப்ப அவங்களாம் சேர்ந்துதான் சாராய வியாபாரமே நடத்துறாங்க. அப்ப நான் அரசியல்வாதி ஆயிட்டுமா? ஆயிடு. நம்ம வீட்டு திண்ணையில ஒரு சாராய கடை வச்சிடலாம். இத வரமுறையே கிடையாது, எந்த பையன் வேணாலும் எது வேணாலும் ஆகலாம். ஆயிடு. குட் மார்னிங் எவ்ரிபாடி. குட் மார்னிங். குட் மார்னிங். வாங்க அடுத்து நீங்க. அலையறா. நானா? எதுக்கு? நான் நல்லா தான இருக்கேன். லக்ஷ்மி, நாங்க எல்லாரும் நல்லா தான் இருக்கோம். ஆனா மாசம் மாசம் மெடிக்கல் செக்அப் பண்றது இந்த வீட்டு சட்ட திட்டத்துல ஒண்ணு. சொல்லிட்டாங்களே, உட்காருங்க. செடியில பேஷண்டே கிடைக்கல போல இருக்கு, அதனாலதான் எங்களை எல்லாம் செக்அப் பண்றீங்க. மாசம் மாசம் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கணும். ஆமா ரெடி. என்ன பாக்குறீங்க? படிங்க. படிச்சு தாயா விஷயத்தை சொல்றேன். என் சம்பந்தி வீட்டுல இருக்கிற சமயக்காரன் சரியில்லையா, உப்பு காரத்தை எல்லாம் அதிகமா கொட்டிடுறானா. நம்ம பொண்ணு சரஸ்வதி உன்னை சிபாரிசு பண்ணிருக்கு, கொஞ்ச நாளைக்கு அங்க போயிட்டு வாயே. ஆமா அங்க நிறைய டிப்ஸ் கொடுப்பாங்க. என்ன விட பெரிய இடம், நிறைய டிப்ஸ் கிடைக்கும். ஆமா நான் இங்க இருந்து அங்க போயிட்டு வாயே. ஆட்டோ அக்கௌண்ட்ஸ் எல்லாம் யார் பாத்துப்பா? நீங்க ஒண்ணு செய்யுங்க, நீங்க சும்மா தானே இருக்கீங்க. என்ன ஆட்டோ ஓட்ட சொல்றியா? உங்களுக்கு லைசன்ஸ் கிடையாது, டெய்லி ஆட்டோ அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்து போஸ்டர் அனுப்புங்க, நான் அங்க செக் பண்ணிக்கிறேன். ஓஹோ பாரு, இது என்னது? மை டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் ஆன் மை பேட்டா. நீ கேப்பேன்னு எனக்கு தெரியும். என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல. புரியும்படியா சொல்லுங்க. கிசு கிசுன்னு பேசாதீங்க, சத்தம் போட்டு பேசுங்க. ஐயோ உனக்கு என்ன ஆச்சு? சொல்றத சத்தமா சொல்லி தொலைய. ஏண்டா இப்படி சத்தம் போடுற? உன் காதன்ன செவிடா, வீட்டுல எப்படி எல்லாம் சத்தம் போட்டா எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியல. அதான் நீ, நானும் சொன்னேன், மெதுவா சொன்னா கேக்கலையா? டாக்டர் சார், உங்க காதை கொஞ்சம் டெஸ்ட் பண்றீங்களா? அண்ணி உங்க தங்கச்சி வாய கொஞ்சம் அடைக்கி வைங்க. ஏ என்னாச்சு? பின்ன காலம் கர்த்தால எங்க அம்மா கிட்ட மாட்டி விட்டா. ஓ அவ எப்பயுமே அப்படித்தான், ஒருத்தர் இல்லாட்டி இன்னொருத்தர சீண்டி விட்டுக்கிட்டு இருக்கிறதே அவளுக்கு வேலையா போச்சு. நீங்க ஆச்சு அவளாச்சு, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? தம்பி என்ன பண்றீங்க? ஸ்ட்ராங். என்னது? மேல வாட்டர் டேங்க் லீக் ஆகுது, அது உங்க ரூம்ல லீக் ஆகுதா இல்லையான்னு பாக்கலாம்னு வந்தேன். இல்லையே. இல்ல இத வந்துட்டேக்கா. குட் மார்னிங் ஆண்டி. குட் மார்னிங். குட் மார்னிங் எவ்ரிபடி. குட் மார்னிங்.
குட் மார்னிங் எவ்ரிபடி. குட் மார்னிங். என்ன இது? இது யாருடைய காலா இருக்கும்? ஐயோ, இது மனுஷங்கள மாதிரி தெரியலையே. ஏதோ குதிரை கால் மாதிரில இருக்கு. நம்ம வீட்டுக்குள்ள எப்படி குதிரை வந்தது? கரெக்ட். யாரோ ஹை ஹீல்ஸ் போட்டவங்க தான் நடந்திருக்காங்க. நம்ம வீட்டுக்குள்ள யாரும் ஹை ஹீல்ஸ் போட மாட்டாங்களே. சிஸ்டர், கால காட்டுறீங்களா? பாரு, நல்லா பாரு. என் செருப்புல ஏதோ சேர் ஒட்டி இருக்கா? ஐயே, கரோனாவா? வேட்டா. இதே குதிரை கால் தான். இந்த செருப்பு தான் தப்பு பண்ணிருக்கு. ஒருவேளை இன்னைக்கு மார்னிங் நீங்க தோட்டத்து பக்கம் வாக்கிங் கிக்கிங் போனீங்களா? நானா? இன்னைக்கு காலையில தூங்கி எந்திரச்சது 8 மணிக்கு தான். இப்போதான் குளிச்சிட்டு நேரா ரூம்ல இருந்து டைனிங் ஹாலுக்கு வரேன். ஐ சி. அப்போ உங்க ஹை ஹீல்ஸ் மட்டும் தனியா தோட்டத்துக்கு போய் சேத்த புசிட்டு வீட்டுக்குள்ள வந்திருக்கு. அப்படி தானே? வாட் யூ மீன்? ஐ மீன், இது உங்க கால் அடையாளம் இல்ல நீங்க சொன்னாலும் உங்க ஹை ஹீல்ஸ் காட்டி கொடுத்துருச்சு. அதனால எங்க வீட்டு சட்டப்படி ஒரு பக்கெட்ல தண்ணியும் ஒரு துணியும் கொண்டு வந்து தொடச்சு விட்டுருங்க. என்னமா நான் சொல்றது சரிதானே? கரெக்ட். என்ன தொடக்கிறதா? கண்டிப்பா நீ தான் தொடக்கணும். புரியுதா? ஓகே, தொடக்கிறேன். ஆனா இந்த வீட்ல கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. நான் தான் தொடக்கணும். தொடக்கிறேன். பள்ளி, துணியை கொண்டு வா. கொடு, இங்கே வாங்கணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுத்துட்டீங்களே. இந்த தப்பு நான் தான் பண்ணேன். நானே தொடச்சேன். ஆனா நீ பையில் போட ஆரம்பிச்ச. சுமாரா, லட்சுமி உன்னை எங்க அம்மா கிட்ட மாட்டி உண்டுதான் நான் இப்படி பண்ண. ஐ அம் சாரி. இங்க கொடுங்க தம்பி, நானே தொடக்கிறேன். நோ, அவனே தொடக்கணும். இப்படி எல்லாம் விளையாடுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. என்ன காலையில என்ன அவமானப்படுத்த நல்ல சான்ஸ் கிடைச்சு மிஸ் பண்ணிட்டீங்களே. ஏன் சார்? நானா உங்களை அவமானப்படுத்துறது என்னோட நோக்கம் இல்ல. நீங்க என்ன எங்க அம்மா கிட்ட மாட்டி விட்டீங்கல, அதுக்கு பதிலுக்கு பதில் கொடுக்கணும் தான் நான் அப்படி செஞ்சேன். ஆனா நிலைமை சீரியஸா போன உடனே நானே வாபஸ் வாங்கிட்டேன். எங்க, நான் உன்னு கேக்குறேன், இந்த மாதிரி சின்ன சின்ன குடும்பத்தனம் தப்பா? அதத்தானே நானும் கேக்குறேன். இந்த குடும்பத்தனம் பண்ணாம இந்த வீட்டுல நீங்க எல்லாம் இப்படிதான் இருக்கீங்களோ? சிரிக்க கூடாது, சத்தம் போட்டு பேசக்கூடாது, விளையாட கூடாது, டான்ஸ் ஆடக்கூடாது, பாட்டு கேட்க கூடாது. ஐயோ, என்னெல்லாம் ரூல்ஸ், என்னெல்லாம் கண்டிஷன்ஸ்! கையும் காலம் கட்டி போட்டு அடிமை மாதிரி நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? மை காட், அது என்னமோ எனக்கு சின்ன வயசுல இருந்து பழகி போச்சு. நீங்க மட்டும் அப்படி இல்ல, இந்த வீட்டுல எல்லாருமே அப்படிதான். நீங்க மட்டும் என் கூட ஒத்துழைச்சா எல்லாருமே சுதந்திரமா இருக்க. ஒரு நல்ல ஐடியா சொல்றேன். என்ன ஐடியா? ரொம்ப ஸ்பெஷல், யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சத்தியமா? 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 ராஜேஸ்வரி அம்மா மேல சத்தியமா? ஓகே. ஜகன், என்ன உனக்கு இந்த ரஜினிகாந்த் படம் சாங்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்குமாமே? யார் சொன்னா? உங்க அண்ணன் தான். ஆமா, பிடிக்கும். ஏன் பயப்படுறேன்? எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த வீட்டுல எங்க கேட்க முடியுது? இங்க இருக்கிற ஒரே வாய்ஸ் ஸ்ரீமதி ராஜேஸ்வரி அம்மாள் வாய்ஸ். ஆமா, இந்த டிசிப்ளின், கட்டுப்பாடு இதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா ஜெகன்? பிடிச்சிருக்காவா? அந்த கஷ்டத்தை நான் என்னன்னு சொல்லுவேன். அப்ப என் வழிக்கு நீ ரொம்ப ஈஸியா வந்துட்ட ஜெகன். நீ மட்டும் என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாரும் சந்தோஷமா இருக்க. நான் ஒரு வழி சொல்றேன். எக்தம், நான் ரெடி. என்ன வழின்னு சொல்லுங்க. குட். இந்த வீட்ல யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும், எந்தெந்த விஷயத்துல அதிகமா ஈடுபடுவாங்கன்னு என்கிட்ட நீ கரெக்டா சொல்லிட. இப்போ உனக்கும் எனக்கும் ரஜினிகாந்த் சாங்ஸ் பிடிக்கும். ஆன்டிக்கு டிசிப்ளின், கட்டுப்பாடு அதெல்லாம் பிடிக்கும். அங்கிள் எப்ப பார்த்தாலும் தோட்டம் தோட்டம்னு அலைஞ்சுக்கிட்டு பாரு. ஆமா, அவரும் அவர் தோட்டமும்.
ஏன் ஜெகன்? எங்க அப்பா கிட்ட தோட்டத்தை பத்தி யாரா கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் மாட்டிக்குவாங்க. ஒரு தடவை என்ன நடந்து தெரியுமா? பரதேசி பரதேசி, இத்தனை நாள் என்னடா பண்ண? பக்கத்து தோட்டத்து பூ இவ்வளவு பெருசு வந்தோடதான் என் ஞாபகமே வந்ததோ? இப்ப ஒண்ணு கெட்டு போற, நான் சொல்றபடி செய். யூரியா 70% எடுத்துக்க, டெமோக்ரான் 60% எடுத்துக்க, அமோனியம் சல்பேட் 20% எடுத்துக்க, எல்லாத்தையும் ஒன்னா கலந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணு. பூ ஒண்ணு இவ்வளவு பெருசு வரலன்னா என் பேரை மாத்திவிங்க. அப்புறம் என்னாச்சு? பெரிய பெரிய காலிஃபிளவர் வந்துச்சா? எங்க வந்தது? எல்லா காலிஃபிளவரும் மண்ணோரம் மண்ணா மக்கி போச்சு. அந்த ஆள் என்ன பண்ணா? எங்க அப்பா தேடிக்கிட்டு இருக்கான். இவருக்கு தைரியம் இருந்தா அவன் வீடு இருக்க சேரிங் கிராஸ் ரோடு பக்கம் போ சொல்லு. பாவம் அங்கிள், தேவையில்லாத வேலை. ஆமா, உங்க பெரியனா எப்படி ஜெகன்? சாரி, பெரியன விஷயத்த மட்டும் சொல்ல மாட்டேன். ஏன் ஜெகன்? அப்புறமா எனக்கு எங்க அண்ணா வழக்கமா தர 10 ரூபாய் 20 ரூபாய் 60 ரூபாய் நான் சொல்ல மாட்டேன்ப்பா. இது பாரு, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மேல சத்தியமா சொல்றேன், நீ இந்த காதுல சொல்றத இந்த காது வழிய கூட போகாம இத முடிக்கிற. எங்க அண்ணன் ரெண்டு பேருக்கும் பிடிச்சது சீட்டாட்டமும் சிகரெட்டும் தான். சீட்டாடுவாங்களா இந்த வீட்டுக்குள்ளயா? இந்த வீட்டுக்குள்ள எறும்பு ஊர்னா கூட எங்க அம்மாக்கு தெரிஞ்சிடும். எங்க அண்ணனுங்க ரெண்டு பேரும் ஆபீஸ்ல தான் விளையாடுவாங்க. அது உனக்கு எப்படி தெரியும் ஜெகன்? ஒரு நாள் எங்க வாத்தியார் ரஜினி நடிச்ச படிக்காதவன் படம் ரிலீஸ் ஆனப்போ என் கையில பணம் இல்ல, நேர ஆபீஸுக்கு போனேன். என்ன சீட்டாட்டம் ரம்மி? நம்ம எங்கட ஆடணும்? மத்தவங்க ஆடுனாங்க, நாங்க சும்மா பாத்துட்டோம். நான் பார்த்தனே. பாத்துட்டான். பாத்துட்டியா நீ? நீ சினிமாக்கு போறேன்னு சொன்னல? ஆமா. இந்த 2 ரூபாய் சாப்பிடு. என்னடா பட்டத? சரி சரி, 5 ரூபாய் என்னடா பார்வை? 10 ரூபாய் என்ன பாக்குற? அதுக்கு மேல முடியாது, எங்களுக்கு இவ்வளவுதான் வசதி. வேணா வீட்டுல போய் சொல்லிக்கோ. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா? நம்ம உள்ள கஷ்டப்பட்டு பிடிச்ச காசு இவன் புரிஞ்சுட்டு போயிட்டானே. எங்க அண்ணனுங்க ரெண்டு பேரும் பொன்முட்டையிற வாத்து மாதிரி. அவங்க ரெண்டு பேரையும் நான் எங்க அம்மா கிட்ட எப்படி காட்டி கொடுப்பேன்? நீங்களே சொல்லுங்க. நான் தான். ஆமா, காட்டியே கொடுக்க கூடாது. ஆமா, உங்க பெரிய அண்ணிக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்? சில நேரங்கள்ல யாரும் இல்ல நேரத்துல பரதநாட்டி ஆடுவாங்க ரூமுக்குள்ள. நான் சொன்ன யாருக்கிட்டே சொல்லிட்டாங்க? ஓஹோ, பரதநாட்டியமா? ஓகே ஓகே. இந்த வீட்ல அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை அவங்கவுங்க திருட்டுத்தனமா செய்ய வேண்டியிருக்கு. நோ சுதந்திரம். இதுக்கெல்லாம் எங்க அம்மா ஸ்ரீமதி ராஜேஸ்வரி ராஜசேகர் தான் காரணம். என்ன யோசிக்கிறீங்க? இந்த கட்டுப்பாடு சட்டத்திட்டம் இதெல்லாம் உடைச்செறிஞ்சா எப்படி இருக்கும்? எங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச படம் ரிலீஸ் அன்னைக்கு பார்த்த மாதிரி இருக்கும். கரெக்ட். இப்ப இந்த உலகத்தை நம்ம சந்தோஷமா ஜாலியா சுதந்திரமா சுத்தி பார்த்தா எப்படி இருக்கும்? எப்படி? இப்படித்தான் இருக்கும். Yeah.
புலியை அடிக்கலாம், மலர்கள் பறந்து போய் மண்டை பிடிக்கலாம், கழுதை கத்தியும் பொழுது விடியலாம், கொண்டை சேவலும் முட்டை போடலாம். முதல்ல நம்ம பெரிய தங்கிட்ட ஆரம்பிப்போம். நீ முதல்ல போ, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு. ஓகே. அண்ணே, என்னடா இந்த சென்டென்ஸ்க்கு என்ன அர்த்தம்? ஏய், இது கைரேக சம்பந்தப்பட்ட புத்தகம்டா, உன் கைக்கு இது எப்படி வந்துச்சு? நம்ம லட்சுமி அக்கா புக்கு. என்ன அருமையா ஜோசியம் சொல்றாங்க தெரியுமா? நீங்க கையை நீட்டா போதும், காலையில என்ன டிஃபன் சாப்பிட்டீங்கன்னு கரெக்டா சொல்லிடுறாங்க. இவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் சொல்றாங்க, ஆச்சரியமா இருக்கா. ஜகன், ஜகன், எரூம்ல இருந்து என் புக்கையும் எடுத்துட்டு வந்தேன். உனக்கு கைரேக ஜோசியம் கத்துக்கணும்னு ஆசை இருந்தா என்கிட்ட சொல்லு, நிறைய எலிமெண்டரி புக்ஸ் எல்லாம் உனக்கு தரேன். லட்சுமி, நீ ரொம்ப நல்லா கைரேக பாப்பியாமே, என்கிட்ட சொல்லவே இல்லையே. நீ ஏதோ பாப்பேன், இந்த பூமதி ரேகை, அட்சரேகை, தீர்க்க ரேகை இதெல்லாம் கொஞ்சம் தெரியும், ஆச்சரியப்படாதீங்க. என் கையை கொஞ்சம் பார்த்து சொல்ல ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ். சரி, நீங்க இவ்வளவு விரும்பி கேட்கறதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா நான் சொல்ல ஆரம்பிச்சுட்டேன் வச்சுக்கோங்க, ஒருத்தரோட அரங்கோ அந்தரங்கோ எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிருவேன். அதனால ஒருத்தர் கை பார்க்கும் போது இன்னொருத்தர் இங்க இருக்கிறது அவ்வளவு நல்லா இல்லன்னு தோணுது. வெளிய போடா, வெளிய போங்க சார், ப்ளீஸ். ஐடியா கொடுத்தா என்ன கட்டிட்டோம். லட்சுமி, சீக்கிரம் பார்த்து சொல்லு ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ். சரி, வா 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 வா. யார கூப்பிட்ட? ரேகையா? எப்படி பெரியதா, நீங்க ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபீசரா போய் மாட்டிக்கிட்டீங்க? ஏ, நல்ல சம்பளம் வருதே. நீங்க ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனா ஒரு கிரிக்கெட் பிளேயரா வர வேண்டியது. நானா? லட்சுமி, நீ இப்ப கிட்ட நல்லா மாட்டிக்கிட்ட. சின்ன பிள்ளையில நான் கில்லி ஆடுவேன், அவ்வளவுதான். என்ன போய் நீ கிரிக்கெட் பிளேயர்னு சொல்றிய? என்ன பெரியதா, இது கூட உங்களுக்கு தெரியாதா? நீங்க விளையாண்ட கில்லி தானே பின்னாடி கிரிக்கெட்டா மாறிடுச்சு. அப்படியா? கட்டுங்க. அப்புறம் பேரலல் லைன் ஆஃப் மாஸ் இது நீங்க கட்டாயிடுச்சு. அது சித்ரா காய்கறி நறுக்கி கொடுக்கும்போது கட்டாயிடுச்சு. மவுண்ட் ஆஃப் வீனஸ்ல டாட்டருக்கு பிளேயிங் கார்ட்ஸ் விளையாடணும், சீட் ஆடுவீங்களா? ஆடுவேன், சேக்கரையும் கூட ஆடுவான். ஆனா ஆபீஸ்ல தான், வீட்டுல மூச்சு விட முடியாது. வெளியில யார்ட்டையும் சொல்றதத ஒரு உண்மையான ஜோசிக்கார் ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் கிட்ட சொல்லவே மாட்டாங்க. அப்பா, அப்புறம் காட்டுங்க. நீங்க சீட் ஆடும்போது சிகரெட்டும் பிடிப்பீங்க? ஆமாமா, ஜாலியா. என்ன இது, நான் சிகரெட் எல்லாம் பிடிக்கவே மாட்டேன், ரொம்ப கெட்ட பழக்கம், நான் சிகரெட் எல்லாம் பார்த்ததே இல்ல. அப்படியே பெரியதா? ஆமாமா, சிகரெட்னா இதுதான். அப்படியா? பரவாயில்ல, நீங்க ஹாப்பியா தம் அடிச்சிட்டு இருங்க, நான் கதவை சாத்திட்டு வெளியே போயிடுறேன். ஓகே, இந்த பக்கம் எங்க அம்மாக்கு வரல. குட் மார்னிங் அங்கிள். ஹலோ, குட் மார்னிங் லட்சுமியா. உட்கார், உட்கார், உட்கார். என்ன
பரம் நிறைய போட்டா தான் பூ நிறைய வரும். ஓஹோ, எனக்கு கூட கார்டனிங் தான் ரொம்ப பிடிக்கும் அங்கிள். மை காட், இந்த வீட்டுல இந்த வார்த்தையே இந்த காதாரே முதல் தடவையா இப்பதான் கேக்குறேன். கார்டனிங்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமா அங்கிள். அப்படின்னா உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ அங்கிள். அதுவே அது கார்டனிங் டைஜஸ்டா? இதெல்லாம் நீ படிக்கிறியா? செடிகளை எப்படி பாதுகாக்கிறதுங்கிற பத்தி நல்லா எழுதிருப்பானே? நிறைய எழுதிருக்கு. அதாவது உன் குணம் என் குணம் ஒரே மாதிரி இருக்கு. நீ என்ன ராசி? சிம்ஹ ராசி. நானும் சிம்ஹ ராசி தான். குட் மார்னிங் டாடி. என்னப்பா? இந்த பக்கம் இருக்கிற அந்த பக்கம் இல்லப்பா, ஒரு பூ பறிச்சுக்கலாம்னு. என்ன சின்ன பிள்ளையில இருந்து இந்த தோட்டத்துக்கு ஒரு சொட்டு தண்ணி ஊத்திருப்பியா நீ? உனக்கு எந்த உரிமை கிடையாது, பூ இல்ல போ. ஐயோ பாவம், ஒரு பூ தானே கேட்டாரு, எடுத்துக்கிட்டுமே. யாராவது ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கும். யார் கண்ணா? நீ அமகச்சி ஆளு சொல்லிட்டீல்ல, பறிச்சுக்கிட்டு போ. தேங்க்யூ டாடி, வரேன். ஐய ஐய, என்ன சொன்ன? கேர்ள் ஃப்ரெண்டா? இப்ப கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் சொல்லலாமா? அதுல என்ன தப்பு அங்கிள்? இப்ப நான் என்ன? பொண்ணு. பொண்ணுனா கேர்ள் தானே? ஆமா. நான் உங்களுக்கு என்ன? ஃப்ரெண்ட். அப்படினா நான் உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட், நீங்க எனக்கு பாய் ஃப்ரெண்ட். ஓ, அப்படி வரியோ? ஆமா அப்படி வரேன். இன்னையில இருந்து நான் உங்களை பாய் ஃப்ரெண்ட் அப்படி தான் கூப்பிடுவேன். நீங்க என்ன எப்படி கூப்பிடுவீங்க? கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட். கில்பர்ட் டார்லிங், இதுக்கு முன்னாடி நீ எங்க வேலை பார்த்த? டெல்லி, பாம்பே, கல்கத்தான 5 ஸ்டார் ஹோட்டல்ல வேலை பார்த்திருக்கேன். ஃபாரின்க்கு எல்லாம் ஃபுல் சப்ளை பண்றேன். ஃபுல்லா? ஆ, தண்ணி கப்பால ஒரு ஊர் இருக்கு தெரியுமா? என்ன ஊரு? ஆப்பிரிக்கா, இவன் சொந்த ஊரு. அந்த ஊர்ல இருக்கிற 1000 ஆட்டுக்கு நான் தான் புல் சப்ளை பண்றேன். 1000 ஆடு டெய்லி ஏரோப்ளைன்ல போது. எதுக்கு? புல்லு துண்டத்துக்கு. உனக்கு 7 கப்பல் 7 மலை தெரியுமா? ஆமா. அவன் 7வது கப்பல் கட்டுறதுக்கு நான் தான் 500 ரூபாய் கடன் கொடுத்தேன். பப்ப 7 மலையே துண்டு நாம தர்றான். யாத்தடா ரீல் விடுற? அவன் எங்க ஊரு? அவன நம்பாதான் என் மோதிரத்தை உரிட்டு வந்தவன். சுமாரு, என்னங்கெல்லாம் எப்ப கூட்டிட்டு போவீங்க? ஈவினிங் ஃப்ளைட்ல போயிட்டு மார்னிங் ஃப்ளைட்ல காபி போட வந்துடலாம் டார்லிங். தேங்க்யூ. ஐயோ, நான் யானைக்கு அல்வா வாங்கி கொடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் டெய்லி குதிரைக்கு குலோப் ஜான் குடுக்கறேன் மேம். மண்ணிக்கு என்னடா வாங்கி கொடுப்பேன்? கொடுப்பேன் வேலை பாரு மேம். போடா பரதேசி, இங்க பாரு, இந்த ஹோட்டல்ல பிச்சை எடுத்து இதெல்லாம் சேர்த்திருக்கான். இது பாருங்க, சும்மா பிச்சைக்கார அவன் வேலை சொல்லாதீங்க. ஜாலி ஜோல்மா, இவனை பார்த்தா பரதேசி மாதிரி இருக்கா? இவனை நம்பாத டாலிங், இவனுக்கு ஆல்ரெடி கள்ளக்காதல் இருக்கா? எனக்கடா? ஆமா, இவன் தகர டப்பா திறந்து பார்த்தா ஒரே அழுக்கு லவ் லெட்டர். அதிகமா பேசாத, எங்க முதலாளி சொல்லி உன்னை இப்பவே வேலை விட்டு நிக்கிருவேன். யார் யார விட்டு வேலை விட்டு அனுப்புறது மேல? நீ அம்மாவுக்கு தெரியாம ஐயாவுக்கு பிரியாணி, பீட்டு, காரம், ட்ரிபிள் ஃபைவ் சிகரெட்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு மினி டிரைவ் இன் ரெஸ்டாரண்ட் நடத்துறே. அம்மா கிட்டே மாட்ட போறே, வீட்டை விட்டு வெளியே போறே. என்னவே வீட்டை விட்டு அனுப்ப பாக்குறியா? ஐயாட்ட சொல்லி இன்னைக்கே உன் சீட்டை கிளிக்கல. நான் மண்ணாங்கட்டி மக ரெங்கலடா. என்ன நீ உன்னா ஐயா ஐயான்னு மறைச்சு நிக்கிறா? என்னைக்கா ஒரு நாள் நீ அம்மாக்கள மாட்ட போற. நீயும் குளாஸ், உங்க ஐயாவும் குளாஸ். மண்வாசனே மறக்க முடியல டாலிங். பள்ளி அரசன் நம்பி இந்த புருஷனை கை விட்டுறாத. நீ கவலைப்படாத டாலிங், நம்ம கல்யாணம் பண்ணிக்கிற டெல்லி, பாம்பே, துபாய்னு போயிடலாம். அங்க 100 ரூபாய் கிடைச்சா வித்துருவாடா. என்ன அவ்வளவு சீப்பா நினைச்சாலும் 200 ரூபாய் தான் விற்பேன். அதனால என்ன கல்யாணம் பண்ணிட்டு அடிமனுக்கு 900 பேருவோம். காரவடி போலாங்க. என்ன சண்டை? அது வந்து என் வாழ்க்கை பிரச்சனை, இவன் குறுக்க நிக்கான். என் வாழ்க்கை பிரச்சனை, இவன் குறுக்க நிக்கிறான். என்னது? வள்ளி என்னை காதலிக்குது. இல்ல, என்ன காதலிக்குது? காதலிக்கிறது டிஸ்கஷன் சண்டையா? எங்க இந்த சக்கா கூப்பிடவ? வள்ளி வள் வள்ளி 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 வள் வள் வள்ளி 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 வாங்க. ஆமா, இந்த பயலுக்கு ரொம்ப சொல்றாங்க. என்னது வந்து வந்து உனக்கு யார பிடிக்குது? ஒரு குருடன், ஒரு ஊமை,
மூணு பேரும் செய்த மாதிரி இந்த குருடனுக்கு அழகான பொண்டாட்டி வச்சிருந்தான். சிவடனுக்கு ரொம்ப நாளா அவன் மேல ஆசை, தவழிச்சுக்கிட்டே இருந்தான். யாரும் இல்லாத நேரத்துல எடுத்து விட்டான். ஊமையே இதை பார்த்துட்டான். பத்தாயிரம் இவனுக்கு மட்டும் இல்ல, யாரா சரி இதுக்கு பதில் சொல்லீங்கன்னா பத்தாயிரம். யாருக்கு லெட்டர்? வயசானவரு எங்க அப்பா வாய திறந்தா மூடவே மாட்டாரு. நான் பரவாயில்ல, இந்த வீட்டுல இருக்கிறவங்க மாதிரி எல்லாராலயும் வாய் மூடிட்டு இருக்க முடியுமாங்க? வாஸ்தவம்தான். சரி இப்ப நீங்க பறக்கிடுங்க, எனக்கு இன்னும் ரெண்டு பக்கம் எழுதி முடிக்கணும். ஓகே ஒரு நிமிஷம், நான் இங்க வந்ததுனால உங்களுக்கு தான் ரொம்ப சிரமம். என்ன இதுல எனக்கு சிரமம்? இல்ல எனக்கு வேற ரூம் இல்லாதனால உங்க ரூம் எனக்கு விட்டு கொடுத்துட்டீங்க. அதனால என்னங்க, இட்ஸ் ஜஸ்ட் எ கிவ் அண்ட் டேக் பாலிசி. நாளைக்கே நான் மதுரைக்கு வந்தேன்னு வச்சுக்கோங்க, உங்க ரூம் எனக்காக விட்டு கொடுக்க முடியல. அந்த மாதிரி தான். அப்படி எல்லாம் தப்பா நினைக்காதீங்க, ஏ ரூம்க்குள்ள நான் யாரும் அலோ பண்றது இல்ல. ஆமா, இன்னைக்கு அந்த ரோஜா பூ எடுத்துட்டு போனீங்களே, உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன சொன்னா? அதை ஏன் கேக்குறீங்க? நான் அவளை பார்க்கவே முடியல. ஐயோ, அப்ப அந்த பூ என்ன செஞ்சீங்க? அந்த ரோஜா பூவை அவ டிரெஸ்ஸிங் டேபிள் மேல இருக்க கிளாஸ்ல வச்சிட்டு வந்திருக்கேன். கரெக்ட், அது ஒரு நல்ல ஐடியா தான். உங்க மனசுல இருக்கிற காதல சொல்றதுக்கு அதுவும் நல்ல வழிதான். அத அவ பார்த்த உடனே சந்தோஷப்பட்டுப்பான. யார் கண்டா அந்த பூவை எங்க அம்மா முன்னாடி எடுத்துட்டு வந்து நின்னாலும் அவ ஒரு மாதிரி டைப்பு, கொஞ்சம் மூடி. ஆனா ஒண்ணு மட்டும் வச்சுங்க, ஆயிரம் பேரை பார்த்தாலும் அவன மாதிரி ஒரு அழகிய பார்க்கவே முடியாது. நல்ல படிப்பு, நல்ல குடும்பம் வேற. ஸ்டாப் இட். ஒரு பொண்ணு பத்தி இன்னொரு பொண்ணுக்கு முன்னாடி அளவுக்கு மீறி புழவே கூடாது. வெரி பேட் மேனர்ஸ். அவளை பிடிச்சிட்டு அவளை போய் கல்யாணம் பண்ணிக்கவே தானே? கோபிச்சுக்காதீங்க, எனக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும் தான் ஆசை. ஆனா அதுக்கு உங்க உதவி எனக்கு தேவைப்படுது. நீங்க பெரிய ஹீரோ, ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, நீங்க டாக்டருக்கு படிச்சிருக்கீங்க, இதெல்லாம் என்ன அவகிட்ட போய் சொல்ல சொல்றீங்களா? தப்பு இல்லைங்களே, உண்மைதானே? ஆமா, அதை விட தப்பா இருக்க முடியும்? முதல்ல நீங்க எனக்கு அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறீங்க. அவளை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி அவ போட்டோவை நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் இருக்கிற ரூம்ல, அதாவது இப்ப நீங்க இருக்கிற ரூம்ல ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு, அதுக்கு மேல ஒரு சிகப்பு கலர் டைரி இருக்கு. அந்த டைரிக்குள்ள அவ போட்டோ இருக்கு, அதை திறந்து பார்த்து அவ நல்லா இருக்காளா இல்லையான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இப்ப பார்த்து சொல்றேன். ஏ ராஜேஸ்வரி, thank you.
ஐயா இவ்வளவு பார்த்ததே இல்ல. ஐயா இத சாப்பிட்டு வெளியே போடா நாயேன்னு சொல்ல போறாரு. கிள்பிட்டு ஜானே ஐயா கிட்ட சொன்னா என்ன வெளியே போடா நாயேன்னு சொல்லுவாரா? நான் அம்மா கிட்ட சொல்றேன், உன்னை வெளியே போடா பேயேன்னு சொல்லுவாங்க. சொல்றேன்டா. தெரியாது முதலாளி, அந்த தாடிக்கார பையன் கில்பட்டு ஜானே வேலை விட்டு நீக்கணும் முதலாளி. ஏண்டா, அவன் ரொம்ப நல்லவனாச்சே. உங்களுக்கு தெரியாது, முதல்ல ஊரை விட்டு வரும்போது என் மோதிரத்தை உருவனா, இப்ப என் காதலியை உருவ பாக்குறான். உன் காதலியை உருவுறானா? சாப்பிட்டு வந்து அவனை நான் உருவிடுறேன். வாங்க. பாத்தீங்களா, பக்கத்துல இருந்த பிளாக் மால் வாயிலே சிகரெட்டு கையிலே கோலி. இதான் ஐயா தோட்டத்துக்கு தண்ணி ஊத்துறதா? அந்த பிளாக் மால் இங்க மினி வாட்டல் நடத்துறான். முட்டை பிரியாணி சிக்கன் எல்லாம் ஐயாவுக்கு, கொண்டு வந்த பாத்திரம் எல்லாம் அவனுக்கு. வீட்டுல பாத்திரம் காணாம போனா எல்லாம் என்ன சந்தேகப்படுறாங்க? எதுக்கும் பாத்திரத்துக்கு நாளையில இருந்து என் பேரை போட்டு வைங்க. உங்க பேரை போட்டு வைக்கலாம், தப்பு இல்லை. வாங்க. என்ன இது? எனக்கு தெரியாம கோழி முட்டை பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டு இருக்கீங்க. இதுல இதுல சிகரெட் வேற. ஐயா தான் கேட்டார்னா உனக்கு எங்க புத்தி போச்சு? நான் சொன்னமா ஐயா தான். இன்னைக்கு கோழி கேப்பாரு, நாளைக்கு பாட்டில் கேப்பாரு, அப்புறம் என்னென்னமோ கேப்பாரு. செய்வியாடா? அதெல்லாம் கேப்பீங்க? படுவா ரொம்ப கண்டுச்சிங்க, எல்லாத்தையும் கேட்டுருவாங்க. அம்மா ஐயா இதெல்லாம் கேட்க மாட்டாரா? வாய மூடு. இந்த வீட்டுல யாராரும் எப்படி கவனிச்சுக்கணும்னு ஒரு லிஸ்டே கொடுத்திருக்கல, அதை தூக்கி எறிஞ்சிட்டு தாறுமாற நடக்கிறவனுக்கு இந்த வீட்டுல வேலை கிடையாது. அம்மா கெட் அவுட். முதலாளி உங்க மனசு என் மனசு புரிஞ்சுக்கிறாம அம்மா கெட் அவுட்னு சொல்லிட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? என்னடா சொல்லுவேன், அம்மா உன்னை கெட் அவுட் சொல்லிட்டாங்க. நீ சுதந்திரமா வெளியே போகலாம், சுதந்திரமா சிக்கன் சாப்பிடலாம், சுதந்திரமா சிகரெட் குடிக்கலாம். என்ன யாருமே இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே. நான் கெட் அவுட் சொல்றேன், வெளியே வந்துருக்க. உன் வார்த்தைக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லையடா நாய். அம்மா தான் கெட் அவுட் சொல்லிட்டாங்க, வீட்டை விட்டு வெளியே போ போ போ. இவ்வளவு நீ தாண்டா கட்ட பொண்ணை கட்டி கொடுத்த எட்டப்பேன். என்னைக்காவது ஒரு நாள் நடுத்தூர்ல பிச்சை எடுக்க போறேன். ஆனா எனக்கு ஆஸ்திரேலியால 4 ஏக்கர் நிலம் இருக்குதோ, இந்தியால வீடு இருக்குதோ, சொந்தமா ஆட்டோ எல்லாம் ஓடுதோ, பேங்க்ல 4 லட்சம் ரூபாய் ஹாட் கேஷ் இருக்குது. மேன் தெரிஞ்சுக்கோ. எந்த பேங்க்ல? ஸ்டேட் பேங்க். மொத்தமா கவனிச்சிடுறேன் வள்ளி, இவனை நம்பாதே. இத பாரு, எனக்கு யாரு முக்கியம் இல்ல, ஐயா கொடுக்கற 10,000 தான் முக்கியம். முதலாளி நான் இவனாலதான் வீட்டை விட்டு போறேன். படிக்காத மேத படம் பாத்தீங்களா? அதுல ஒரு பெரியவர் ஒரு நாயை வளர்த்தாரு, அந்த நாய்க்கு பேர் ரெங்க. அந்த ரெங்க வீட்டை விட்டு போனதும் அந்த பெரியவர் என்னமா அழுது பாடினாரு தெரியுமா? எங்கிருந்தோ வந்தான் இடை ஜாதி நான் என்றான், இங்கு வினை யான் பெறவேன், என்ன தவம் செய்து விட்டேன் ரெங்கன். எங்கிருந்தோ வந்தான் ரெங்கா 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 ரெங்கா. எனக்கா கூப்பிட்டீங்களா? எனக்கும் கொஞ்சம் பார்த்து சொல்ல. ஐயோ வேண்டாக்கா. ஏன்? ஏதாவது தப்பா இருந்தே நான் சொல்லிட்டேன் வச்சுக்கோங்க, நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. நான் வருத்தப்படவே மாட்டேன், நீ தைரியமா சொல்லு. நிச்சயமா? நிச்சயமா. அப்ப ஓகே. திருப்பங்க. என்ன தலைகீழ பாக்குற? நான் அப்படிதான் பாப்பேன். என்ன உச்சு கொட்டுற? நீங்க உங்க கையை என்கிட்ட காமிக்காமலே இருந்திருக்கலாம். ஏன், என்னாச்சு?
என் தலை மேல கை வச்சு சத்தியம் பண்ணுங்க, நீங்க போய் சொல்ல மாட்டீங்கன்னு. அதே மாதிரி நானும் சத்தியம் பண்ணிடுறேன், நீங்க சொன்னத நான் யாருக்கிட்டே சொல்ல மாட்டேன்னு. சத்தியமா போய் சொல்ல மாட்டேன், சொல்ல. அப்ப சொல்றேன் அக்கா, உங்க மவுண்ட் ஆஃப் வீனஸ் இருக்கே, எது இதான், அது ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப ஸ்ட்ராங், வெரி 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 குட். அதுக்கு என்ன? அது வந்து எப்படி சொல்றது, உங்க கடைக்கண் பார்வைக்காக காலேஜ் வாசல்ல ஒரு கூட்டம், காம்பவுண்ட் வால்ல ஒரு கூட்டம், பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு கூட்டம், இப்படி பல பழத்துல ஈ மொய்க்கிற மாதிரி பையங்க உங்களை சுத்தி சுத்தி வந்திருப்பாங்களே. உண்மையெல்லாம் சொல்றீங்க? அப்புறம் மெர்க்குரியில இப்படி யூனியன் லைன் இருந்தா நீங்க காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிருக்கணும். எப்படி, உண்மைதானா? பரதநாட்டியத்துல ஆரம்பிச்சு குச்சிப்புடியில முடிப்பேன். அக்கா மொட்டமடி போய் டான்ஸ் ஆடுவோம். ஐயோ, இந்த வீட்ல டான்ஸா? அத்தைக்கு தெரிஞ்சது ஃபினிஷ். நான் ஒரு ஐடியா பண்றேன். என்ன? ஆண்டி இல்லாத நேரத்துல நாம ரெண்டு பேரும் மொட்டை மாடிக்கு போய் எல்லா டான்ஸ் ஆடு ஆடுன்னு ஆடிடுவோம். ஆண்டி இல்லாத நேரத்துல தானே ஆடிடுவோம். தித்தா ஹதஜம் தரிதா, தித்தா ஹதஜம் தரிதா, ஜனதல குண்டரி பகுண்டரி கிட்ட தக தடிங்கு தகதா ஹதஜம் தரி, தடிங்கு தகதா ஹதஜம் தரி, தஜனு தஜனு தக ஜனு தஜன், ததீன் திருத்தும் ததீன் திருத்தும் ததீன் திருத்தும் கிட்ட தகதா, தடிங்கு தகதா ஹதஜம் தரி, தடிங்கு தகதா ஹதஜம் தரி, தஜனு தஜனு தக ஜனு தஜம், ததீன் திருத்தும் ததீன் திருத்தும் ததீன் திருத்தும். எனக்கும் கத்து கொடுக்க ப்ளீஸ். கை இப்படி வச்சுக்கோ. த தன தன, த தன தன, தீமி தீமி, தீமி தீமி, கிணா கிண, கிணா கிண, கிட்டத்தக்க கிட்டத்தக்க, கிட்டத்தக்க கிட்டத்தக்க, த தன தன, தீமி தீமி, கிணா கிண, கிட்டத்தக்க கிட்டத்தக்க, தாக்கிடத்தக்க தீக்கிடத்தக்க, தாத்தா கிடத்தக்க தீத்திக்கிடத்தக்க, தாங்கிடத்தக்க தாக்கிடத்த தீம், சாதி கீட தோம் தாங்கிடத தாக்கிடத்த தீம், சாதி கீட தோம் தாங்கிடத தாக்கிடத்த தீம், சாதி கிணத்தோ, தா தன தன, தீமி தீமி, கிணா கிட்டத்தக்க தருகிடத்தக்க தருகிடத்தக்க, தா தன தன, தீமி தீமி, கிணா கிட்டத்தக்க தருகிடத்தக்க தருகிடத்தக்க, தாக்கிடத்தக்க தீக்கிடத்தக்க, தாத்தா கிடத்தக்க தீதி, தாங்கிடத்த தாக்கிடத்த தீம், சாதி கீடத்தோம் தாங்கிடத்த தாக்கிடத்த தீம். அப்புறம் தத்தி தரித்த ஜனுதா, எப்படி தத்தி தரித்த ஜனுதா? குடும்பத்தின் வருங்கால தலைவியே, என் மருமகளே, இப்படி ஆடிட்டியே, எதிர்பார்க்கவே இல்லையே. உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமா? மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இல்ல பாய் ஃப்ரெண்ட், அக்காவை நான் தான் வற்படுத்தி ஆட சொன்னேன், தப்பு என் மேலதான். தப்பு என்னுடையதான்? இவ்வளவு பெரிய கலை பொக்கிஷம், இத்தனை வருஷமா இந்த வீட்டுல இருக்கிறது எனக்கு தெரியாம போச்சே. என்ன தாளம், என்ன அபிநயம், என்ன பாவம். ஹாய் பாய் ஃப்ரெண்ட், உங்களுக்கு கூட இந்த தாளங்கள் எல்லாம் தெரியுமா? குத்தி விடுவேன். யார பார்த்து இந்த கேள்வி கேக்குறேன்? நானும் கேள்விப்பட்டிருக்கேன். மாமாவுக்கு சின்ன வயசுல கோடையடி ராஜசேகர்னு பேரா? அவர் தபலா வாசிக்க ஆரம்பிச்சா இந்த ஊட்டியே சூழ்ந்துருமா? அல்லாரக்கா பிச்சை வாங்கணும். வாசிக்கிட்டு போதும், இருக்கு வாசிச்சிடுவோம். நான் கூட நல்ல டான்ஸ் ஆடுவேன் பாய் ஃப்ரெண்ட். அடிப்பாவி தக்காளத்தி, நீ கூட டான்ஸ் ஆடுவியா? எங்கிட்ட சொல்லவே இல்லையே. எப்படி சொல்லுவாங்க, இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே ஆண்டியை பார்த்தோன்னே எல்லாரும் ஊமி ஆயிடுறாங்க. நீங்க கூட உங்களுக்கு தபலா வாசிக்க தெரியும் இது வேற என்கிட்ட சொன்னீங்களா? ஐயோ, உனக்கு ஆடு தெரியும்னு சொன்னோடனே என் கையெல்லாம் பிசிறுது, தபலா வாசிக்கணும் போல இருக்கு. ஆமா பாய் ஃப்ரெண்ட், ஆடின காலும் பாடின வாயும் சும்மாவே இருக்க முடியாது. இதுக்கு ஒரு வழி சொல்லட்டுமா? என்ன? நாளைக்கு நீங்க பாடிக்கிட்டே தபலா வாசிக்கிறீங்க, நாங்க ரெண்டு பேரும் ஆடுறோம். எப்படி? அப்படியே என் பிறந்த வீட்டுக்கு ஒரு டிக்கெட்டையும் எடுத்து கொடுத்துரு, ஆடிக்கிட்டே போய் சேர்ந்துடுறேன். ஏக்கா இந்த விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சது என் கை வேறு காலு வேற பிச்சு பிச்சு எடுத்துருவாங்க. பைத்தியம், காது காது வச்ச மாதிரி செஞ்சிருவோம். மாமா இது காதும் காதும் வச்ச மாதிரி செய்யற காரியமா இது? நீங்க வாய் விட்டு பாடணும், நாங்க தையா தக்கா குதிக்கணும். ஆமா ஒரு ஐடியா, நாளைக்கு ஆண்டிக்கு லேடிஸ் கிளப் மீட்டிங் இருக்கு,
காலையில போனா சாயந்திரம் தான் வருவாங்க. அப்போ நம்ம ப்ரோக்ராம் எல்லாம் ஆன்ல வெச்சுக்குவோம். பிச்சோதரி விடுவோம். தாத்தா கிட்ட துப்பாக்குறது தாத்தா. அபிநயம் புலவன் அபிநயம் இரண்டும் இணைந்து புகழை அணிந்து வலம் வரும் சுதந்திர பறவையின் நிரந்தர உரிமைகள் மடியில் தனியா விழுந்தது சந்தன நில மொழி சந்தனம் எனும் மொழி ஆடடி பூமகளே. வடிவமே சந்தன நில ஒளி தந்தனம் எனும் வழியாடடி பூமகளே. விரல்களில் அபிநயம் புலவனின் அபிநயம் இரண்டும் இணைந்து புகழை அணிந்து வலம் வரும் சுதந்திர பறவையின் நிரந்தர உரிமைகள் படியில் கரியாய் விழுந்தது சந்தன நில ஒளி தந்தனம் எனும் வழியாடடி பூமகளே. சென்றலாய் என் வீட்டிலே வந்தாயே தாயே தெய்வமே. சென்றலாய் என் வீட்டிலே வந்தாயே தாயே தெய்வமே. லட்சுமியே வந்து என்னை சீராட்டினாள் சந்தோஷ தொட்டிலிட்டு தாராட்டினாள். இதயம் முழுதும் புலவும் நிலவே உனது வருகை வெயிலில் நிழலே. கருணை நதியாய் நடந்தவள் கவிதை வரியாய் நிலைத்தவள் சந்தன நில பொடி சந்தனம் எனும்படி ஆடடி பூமகளே. விரல்களில் அபிநயம் புலவன் கவிநயம் இரண்டும் இணைந்து புகழை அணிந்து வலம் வரும் சுதந்திர பறவையின் நிரந்தர உரிமைகள் வழியில் நதியாய் விழுந்தது சந்தன நில பொடி தந்தனம் எனும்படி ஆடடி பூமகளே. முதலாளி உங்களை தவிர மீது எல்லாரும் இந்த ஐட்டம் சாப்பிடலாம். என்ன பண்ணிங் தகராறு உங்க ஐட்டம் வந்தாச்சோ கேப்ப கூலு உப்பில்லாம் மோரு உப்பில்லா தொட்டுக்க கீரா என்ன இல்ல உப்பில்லா எதிரியாது இல்லையா? ஆமா. எப்படி சாப்பிடுறது? மேடம் ஆர்டர் பல்லி டாக் ஜிலோக்கு சிக்கன் குருமால நெய் ஊத்த மறந்துட்டேன் போய் ஊத்திட்டு வா. எனக்காவது பிறந்தவன் நான் சம்பளம் கொடுக்குற முதலாளி எனக்கு உப்பு இல்லாத கூடு இந்த வீட்டு நாய்க்கு சிக்கன் குருமால நெய்யா? ஓ மேடம் ஆர்டர் இன்னும் என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்க?
காலையில ஒரு டம்ளர் பால் அதுவும் சக்கரை இல்லாம 8 மணிக்கு ரோட்டி பார்லி தண்ணி அதுவும் உப்பு இல்லாம அதுக்கப்புறம் லஞ்சுக்கு கேப்ப கூழு வேக்காடு தண்டு கீரை அதுவும் உப்பு இல்லாம 4 மணிக்கு கேப்ல ஹார்லிக்ஸ் கொடுக்க சொன்னாங்க நைட்ல 2 சப்பாத்தி தொட்டுக்க பருப்பு சட்னி அதுவும் உப்பு இல்லாம ரிலாக்ஸா இதை சாப்பிட சொன்னாங்க என்னடா அது தெரியல மாத்திரை அப்பப்ப சாப்பிடணும் மேடமோட சாமியாரா வியாதியா எனக்கு இது கிடையாது இதுக்கு மேல நான் பேச மாட்டேன் மேடம் ஆட யார் யாருக்கு என்னென்ன எப்பப்ப கொடுக்கணும்னு மேடம் என்கிட்ட ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க கிஷ்கும்பா என்ன பாக்குறீங்க சாப்பிட வேண்டியதானே இது எப்படி சாப்பிடுறது வாயில நுழைஞ்சாதானே சாப்பிடுறதுக்கு வாயிலேயும் இல்லை நான் கையை பிடிச்சி உள்ளே திரிக்க சொன்னாங்க மேடம் ஆட கம்முடாட்டி நல்லா சமைச்சுக்கிட்டு வெளியே அனுப்பிச்சுட்டு எவனோ உருப்படாத நாயை கொண்டாந்து வச்சிருக்க நாய் நாய் அப்ப ரங்கா நீ எங்கடா போனே அட என் கண்ணே ரங்கா ரங்கா முதலாளி என்னையா நான் முதலாளியா பார்க்க வரல என்ன ஒரு வக்கீலா பார்க்க வந்திருக்கேன் அப்படியா உட்காருங்க கூலிங்ஸ் வேண்டாமா வேண்டாமா சொல்லு நீங்க இது வரைக்கும் கோர்ட்டுக்கே போனதில்ல இல்ல சத்தியமா போகல போகல உன்னை யாரையா கேட்டாங்க ஏன் கத்துற இல்ல சொல்லு ஒரு கேஸ் விஷயமா வந்திருக்கேன் ஏசா ஐயா ஜாலி ஜாலி சிகரெட் நீ எடுத்துக்கையா ஒரு நிமிஷம் தயார் பண்ணிக்கிறேன் ஐ அம் சாரி வெல்ல எடுத்து ரொம்ப நாள் ஆச்சா அதான் என்ன கேஸ் மொல கேஸ் மொல கேஸா இது வேற சமயத்துல உள்ள போக மாட்டேங்குது நீ சொல்லு வெளிய வாங்க சொல்றேன் யோ நான் வரையா கேஸ் சொல்லு எல்லாரும் கொலை பண்ணிட்டு தான் வக்கீல் தவறு வாங்க நான் கொலை பண்றதுக்கு முன்னாடி வந்திருக்கேன் ஆமா எங்க கொல்ல போற உங்க வீட்ல தான் எங்க வீட்லயா யார் என் தம்பி ஜெகனா வெட்டிடு பயங்கரமா பிளாக்மெயில் பண்றான் யா இல்ல இல்பட் ஜானே ரெண்டு பேரியா கொல்ல போற அவனுக்கு தான் ரெண்டு பேருமே யாரு தாடி வச்சிருப்பானே அவனா நல்ல பையனாச்சே அவன் உங்களுக்கு வேணா அவன் நல்லவனா இருக்கணும் என கெட்டவன் அவன் என்னையா பண்ணா அவன் செஞ்சது ஒண்ணா ரெண்டா முதல்ல என் மூதரத்துக்குனா பொறுத்துக்கிட்டேன் ரெண்டாவது என் சத்தியக்கிறனா பொறுத்துக்கிட்டேன் மூணாவது என் காதலிய ரைட்டனா ஆமா பொறுக்க முடியல இங்கே எழுந்துட்டேன் அவனை கொலை பண்ணணும் ஐடியா கொடுங்க இந்த அறிவாளல ஒரே வெட்டா வெட்டிடு செத்துருவான் அது எங்களுக்கு தெரியும் எப்படி வெட்டணும் நீ தூங்கும் போது அவனை வெட்டிடு சரி நான் தூங்கும் போது எப்படி கொல்ல முடியும் அவன் தூங்கும் போது நீ அவனை வெட்டிடிய அதான் எப்படி இப்படி பண்ண எப்படி எப்படி மிஸ்டர் ஜிலோ எனக்கு இந்த ஏழை பணக்காரன் பெரியவன் சின்னவன் வித்தியாசமே கிடையாது இந்த நாட்டை ரெண்டு நாளைக்கு எங்கிட்ட ஒப்படைங்க சரி பண்ணு இருக்கிறவன் இல்லாதவன் கொடுக்கணும் இல்லாதவன் இருக்கிறவங்க கொடுக்கணும் இப்போ உங்ககிட்ட ரம் இல்ல நான் கொடுக்குறேன் அடி அடிங்க அதுக்குள்ள நான் அங்க முதலாளி பசங்களா தூங்கிட்டு இருக்காங்க ஆனா நீங்க போட்டுக்க துணி கூட இல்லாம நாய் மாதிரி லோ லோ லோன்னு சுத்திக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு ஒரு சேஞ்ச் என் இடத்துல நீங்க படுங்க உன் இடத்துல நான் படுக்கிறேன் ஓகே Happy birthday to Jilo. Happy birthday to Jilo. படுங்க ஜிலோ பிடிவாதம் பண்ணாதீங்க படுங்க எல்லாம் வரும் படுங்க ஓகே have a sweet dream good night mr jilo என்ன ஒரு வாசனையான நல்ல கனவா வரும் வக்கீலைய என்ன சொன்னாரு முதல்ல நாய் வாய அடைக்க சொன்னாரு அடைக்கிறேன் கொலைக்காத ஊத்துற குடி அட வாங்கிருக்கியா பிரியாணி வாங்கிட்டியா அட முடியாச்சு நாளைக்கு வாங்கி தரேன் அட தண்ணி போட்டா பேசுதியா இருக்கிற ஒரே சாட்சி
நாய் கதையை முடிச்சுட்டேன். இன்னும் நாலு நாளைக்கு நீ எந்திரிக்கவே மாட்டேன். அந்த கில்பர்ட் ஜான எங்க? பிறந்த நாளே பெட்ல படுத்திருக்கான். பிறந்த நாளா? இல்ல, அவன் இறந்த நாள். இன்னைக்கே அவன் கதையை முடிச்சிடுறேன். லட்சுமி, நான் சீரியஸாவே சொல்றேன். எங்க அம்மா கிட்ட சொல்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு. சரி, அத்தை பொண்ணுக்கு இப்ப மணி கேட்கணும். நான் ட்ரை பண்றேன். ஆண்டி, எனக்கு ஒரு சந்தேகம். ஆண்டி, என்னது? நீங்க ஒருத்தரே இவ்வளவு பெரிய குடும்பத்தையும் வீட்டையும் பாத்துக்கிட்டு, டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு, அங்கிளோட உடம்பு கெடாம பாத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் சோசியல் சர்வீஸ் கிளப், அது இது இதெல்லாம் எப்படி ஆண்டி பாக்குறீங்க? இல்ல, நான் ஏன் கேக்குறேன்னா, உங்களே வழி காட்டியா வச்சுக்கிட்டு நானும் உங்க வழியிலே நடக்கலாம்னு நினைக்கிறேன். ஆண்டி, உங்களுக்கு எப்படி ஆண்டி இவ்வளவு தெம்பு கிடைக்கிறது? இந்த மாதிரி துணை துணைன்னு பேசாம லிமிட்டா பேசுறேன் பாரு. அதனாலதான் நம்ம காதல் விஷயத்த அம்மா காதல போட்டியா? ஏன் உம்முன் இருக்க? அம்மா ஏதாவது சத்தம் போட்டா? தோணா தோணான்னு பேசாம லிமிட்டா பேசணும், அப்பதான் தெம்பு இருக்கும். கடிச்சிருச்சு, கடிச்சிருச்சு. என்னது? அதே மீறி எடுக்க போனா ஐயோ ஐயோ குறைஞ்சிடுமே கத்திட்டு இருப்பாரு. உலக மகா வழுக்கை தலை சங்கத்துல நானும் சேர வேண்டித்தான். என்ன பஸ் மாசூரன்? தலையில வச்ச பஸ் மாசூரன் வந்திருக்கா? அவட பேச நீப்போ வர ஆண்டி. அடு அப்பா, புடவை கடையே வந்த மாதிரி இருக்கு. என்ன விசேஷம் இன்னைக்கு? நம்ம வெட்டிங் டே. Many more happy returns of the day. Congratulations. யாருமே இல்ல, ஜாலியா இருக்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு, மறந்தே போச்சுல. என்ன இது? ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. மாடு உடைக்கிற மாதிரி வச்சா என்ன இருக்கு? போனாள லட்சுமி, நல்ல தங்கமான பொண்ணு. அழகா இல்ல? அதுக்கு என்ன? அதுக்கு ஒண்ணு இல்ல, நமக்கு தான். நம்ம ராஜாவுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா ரொம்ப நல்லா இருக்குல்ல. இந்த விஷயத்தை பத்தி யாருமே என்கிட்ட பேச வேண்டாம். ராஜாவுக்கு ஏற்கனவே வேற இடத்துல பொண்ணு பார்த்தாச்சு. நம்ம லட்சுமிக்கு என்ன குறைச்சல்? வாய் தான் ஜாஸ்தி. குறைச்சிட்டா போகுது. குறைக்கதான் போறேன். வர வர இந்த வீட்டுல கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. நாளைக்கு அந்த பொண்ணை ஊருக்கு அனுப்ப போறேன். ஐயோ அம்மா,
ராஜேஸ்வரி அம்மா வேண்டாமா அனுப்பிச்சிடாதம்மா தாய் இல்லாத பொண்ணுமா பாவம்மா சரி சரி அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் என்னுடைய வெட்டிங் டேக்காக மாதர் சங்கத்துல என்ன இன்வைட் பண்ணிருக்காங்க இதோ ரெஸ்ட் பண்ணிட்டு வந்துறேன் உங்களை கூப்பிடல என்னதான் கூப்பிட்டுருக்காங்க வீட்டை பாத்துங்க சத்தியமா சொல்றேன் நீங்களும் நானும் சேர்ந்துதான் மொட்டை மாடியில அங்கிள் கந்த பிரசன்ட் குடுக்கணும் ஏன் ஒரு ராஜா கண்ணாச்சு அவர் ஒரு பெரிய பயந்தாங்குழி கண்டுபிடிச்சியா ஆனா நான் அப்படி இல்லமா அதான் உங்ககிட்ட சொல்றேன் என்ன இருந்தாலும் நீங்க அக்காவோட புருஷன் இல்லையா அங்கிள் அடுத்தது இந்த வீட்டுல உங்களுக்கு தான் பொறுப்பு ஜாஸ்தி இந்த ஒரு வார்த்தைக்காகவே நான் கண்டிப்பா மொட்டை மாடிக்கு வரேன் ஆமா எத்தனை மணிக்கு வரணும் கரெக்டா 10 மணி 10 மணி ஓகே மொட்டை மாடி எத்தனை மணி 10 மணி 10 மணியா நான் 10:00 நினைச்சேன் ராஜா இன்னைக்கு அங்கிளோட வெட்டிங் என்ன சரி அத பிரமாதமா கொண்டாட போறோம் எப்படி அவருக்கு ஒரு பெரிய பிரசன்ட் கொடுக்க போறோம் இது ஏன் எங்கிட்ட ரகசியம் சொல்றேன் நேர பிரசன்டேஷன் கொண்டு போய் அப்பாட்ட கொடுத்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வேண்டியதானே சத்தம் போடாதீங்க நான் மட்டும் கொடுக்கல நானும் நீங்களும் சேர்ந்து தான் கொடுக்க போறோம் நானும் நீ சேர்ந்தா ஏன் இந்த வீட்ல அங்கிள் கடத்துது நீங்க தான் ஒரு பொறுப்புள்ள ஆளு அதனால உங்களை மட்டும் தான் செலக்ட் பண்ணிருக்கேன் தேங்க்யூ அப்ப கரெக்டா 10 மணி மொட்டை மாடி 10 மணி மொட்டை மாடி இந்த விஷயம் உங்களையும் என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது அப்பா அம்மாக்கு வெட்டிங்கனா பிரசன்டேஷன் நீயே நேரா கொண்டு போய் கொடுத்துற என்னைய எதுக்கு கூப்பிடுற நீ என்ன பெரியதா இந்த வீட்ல அங்கிள் கடுத்தபடி யாரு பொறுப்பானால யாரு நீங்க தான் நானா ஆமா நானே இல்ல இந்த வீட்லயே அதிகமான புத்திசாலி நீங்க தான் உனக்கு இதெல்லாம் தெரியுது லட்சுமி வேற யாருக்கும் தெரிய மாட்டேங்குது மடப்பசங்க நான் சொன்ன விஷயம் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது ஏன்னா ஒரு புத்திசாலி கூட மட்டும்தான் அந்த பிரசன்ட அங்கிள் கொடுக்க விரும்புறேன் நீ புறப்படு இப்பே பா 10 மணிக்கு மொட்டை மாடிக்கு வந்தா போறோம் நான் இப்பல இருந்தே மொட்டை மாடியில இருக்கேன் நீ உன் சௌரியப்படி வந்து சேர்ந்துக்க பரட்டுமா புத்திசாலி தான் ஜகன் என்ன பண்ற இந்த ப்ரோகிராம் எப்படி சக்சஸ் பண்ணிடுவோம் கவலையே படாதே எல்லாரும் அங்க கரெக்ட்டா 10 மணிக்கு வர போறாங்க ஆனா ஒருத்தர் வருது இன்னொருத்தருக்கு தெரியாது எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து அச்சடி வழி போறாங்க சரி சரி நான் முன்னாடி போறேன் நீ சீக்கிரம் வா கேடா பரதேசி பய மகனே சிகரெட்டா குடிக்கிற இது அம்மா கிட்ட சொல்றேன் அது வந்து அப்பா நீயா ஐயோ அவசரப்பட்டு அணைச்சிட்டேனே அந்த பொறுக்க அதை விட்டுறான் அம்மா நீ எங்க இங்க அது அது வந்து அது சித்ரா தோச்ச துணியெல்லாம் கொண்டாரா அத காய போடலான்னு வந்தேன் நீயே காய போட வந்தியா நீதான் தோச்ச நீயே காயவும் போடணுமா பாத்துட்டியா அதெல்லாம் குடும்ப ரகசியம் கண்டுக்காத ஆமா நீயே வந்த அது நீ சித்ராவும் மாடிக்கு வரதா ஒரு தகவல் கிடைச்சது ஒருவேளை சித்ராவுக்கு உனக்கு ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு அவ உன் கண்ணத்துல அடிச்சுட்டா எனக்கு ஒரு கேஸ் கிடைக்குமே உண்டோ அது தினம் நடக்குதுரா இதுக்கெல்லாம் கேஸ் போட முடியுமா அப்ப நீ அவ கண்ணத்துல அடிச்சிரு எனக்கு ஒரு கேஸ் நான் எங்க அப்பா பையன் இந்த ஜென்மத்துல எனக்கு தைரியம் வரவே வராது யாரோ ஒரு சத்தம் கேக்குது ஒளிஞ்சுக்க பிளாக் ஷீட் யார அந்த கருப்பாடு செடி அதெல்லாம் நல்லா இருக்கான்னு பாக்கலான்னு வந்தேன் ஆமா நீங்க எங்க வந்தீங்க காத்து 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 வாங்க காத்தா ஊட்டிக்குள்ள ஒரு டங்கு வர இருக்குது காத்தா வாங்க வந்தீங்க என்னடா கால் குத்துறீங்க இல்லப்பா இன்னைக்கு உங்க வெட்டிங் டே இல்ல அதுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலாம்னு ஒரு சின்ன டிஸ்கஷன் இல்ல போடா ஃபுட்டாள் எனக்கு நீங்க என்னடா கிஃப்ட் கொடுக்கிறது
என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கிஃப்ட் வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்காளாய். கேர்ள் ஃப்ரெண்டா? அவளா? யார் அது? அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் யாருன்னு நான் சொல்றேன். உனக்கு தெரியுமா? நம்ம அம்மாவோட அழகா இருப்பல. பிரம்மாதமா இருப்பாங்க. உனக்கு எப்படி தெரியும்? கேர்ள் ஃப்ரெண்டையும் பாய் ஃப்ரெண்டையும் கனெக்ஷன் பண்ணி விட்டது நான் தான். நம்ம கையில சொல்லவே இல்லையே மாமா. அண்ணா சும்மா சும்மா எங்கிட்டு எங்கிட்டு பாட நினைக்கிறேன், பாட முடியலையே, திங்க நினைச்சதை திங்க முடியலையே, சுதந்திர காற்றை தாங்க முடியலையே, சம்சாரம் சொல்லை தாங்க முடியலையே. அடங்கணும் யாரும் பிள்ளை புருஷன் அத்தனை பேரும் என்று புழக்க முடியலே, இழுக்க இழுக்க இன்பம் எனக்கு கிடைக்கலே, ராஜா ராணி ரம்மி செத்து ஆட முடியலே, சிட்டாட்டன்னா வீட்டுக்குள்ள போட முடியலே. அண்ணன் என்னடா தம்பி என்னடா உரிமை இல்லாத குடும்பத்திலே, அண்ணன் என்னடா தம்பி என்னடா உரிமை இல்லாத குடும்பத்திலே. பொட்டி பாம்பா அடங்கணு யாரும் பிள்ளை புருஷன் அத்தனை பேரும் கத்து 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 மூச். நல்லா யோசனை பண்ணி தான் பேசுறேன், நீங்க போலாம். அப்புறம் நான் என்ன சொல்ல போறேன்?
உங்களை எல்லாம் எதுக்காக வர சொன்னேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சுதந்திரம் கட்டுப்பாட்டை பத்தி உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். இருந்தாலும் சொல்றேன், ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போவாங்க. அந்த டாக்டர் மருந்து கொடுப்பாரு, மருந்து கசக்கத்தான் செய்யும். மருந்து கசக்கிறதுங்கிறதுக்காக அந்த தாய் குழந்தைக்கு மருந்து கொடுக்கலன்னா குழந்தை உயிரோட பார்க்கவே முடியாது. அந்த மாதிரிதான் குடும்பம்னு எடுத்துக்கிட்டா தாய்கிட்டயோ தகப்புங்கிட்டயோ பிள்ளைங்க கட்டுப்பட்டு தான் ஆகணும். அந்த கட்டுப்பாட்டுலையும் கசப்பு இருக்கதான் செய்யும். ஆனாலும் அதை கடைப்பிடிச்சுதான் தீரணும். அப்படி கடைப்பிடிக்கலன்னா வீடு வீடா இருக்காது, சுடுகாடா மாறிடும். இத்தனை வருஷமா நீங்க எல்லாரும் என் சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு தான் இருந்தீங்க. என்னைக்கு அந்த லட்சுமி இந்த வீட்டுல அடி எடுத்து வச்சாலோ அன்னைக்கு என் சட்டத்திட்டங்களுக்கு கரையான் பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆரம்பத்துல அது ஒரு சின்ன தீப்பொறி தானேன்னு நினைச்சேன். ஆனா அந்த சின்ன தீப்பொறி இந்த வீட்டையே கொளுத்திடுமோன்னு பயந்துதான் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என் வீட்டுக்குள்ள என்னையே எதிர்த்து போராட தயாராயிட்டீங்கல்ல, ஏண்டா நான் உங்களுக்கெல்லாம் என்னடா தப்பு செய்தேன்? உன்ன ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபீசரா, உன்ன ஒரு வக்கீலா, உன்ன ஒரு டாக்டரா இந்த சமுதாயத்துல தலை நிமிர்ந்து நிக்க வச்சேனே, அது தப்பா சொல்லுங்கடா. இனிமே நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். இந்த வீட்டையே கிளப் ஆக்கலாம், சீட்டு விளையாடலாம், சிகரெட் பிடிக்கலாம், டான்ஸ் ஆடலாம். அதுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா இந்த வீட்டை நாலு பேரும் நாலு பங்கா பிரிச்சிடலாம். நீங்க என்ன செஞ்சாலும் சரி, இனிமே நான் வாயே திறக்க மாட்டேன். நீங்க இன்கம் டாக்ஸ் ஆபீசர் சார், உங்களுக்கு எவ்வளவு இன்கம் இருந்தாலும் அதுல பாதி சீட்டாட்டத்துக்கும் சிகரெட்டுக்குன்னு போயிடும். நான் உங்களை கண்டிக்காம இருந்திருந்தா ராத்திரி சாப்பாட கூட கிளப்லயே முடிச்சிருப்பீங்க. ஆனா இங்க உங்க பொண்டாட்டி உங்களுக்காக ராத்திரி பூரா முழிச்சிட்டு இருக்கணும் இல்ல வக்கீல் சார். நீங்க வக்கீலுக்கு படிச்சிருக்கீங்க, கம்பீரமா கருப்பு கோட்டை மாட்டிக்கிட்டு கோர்ட்டுக்கு போறதுக்கு பதிலா தோல்ல ஜோல்னா பைய தொங்க விட்டுருக்கீங்க. எதுக்காக? என்னைக்காவது ஒரு நாள் ஒரு கேஸ் கிடைக்காதாங்கிறதுக்காக தான். ஏ அந்த ஆசை எனக்கு மட்டும் இல்லையா, உன்னை கட்டிட்டு இருக்கலாம் அந்த பொண்டாட்டிக்கு இல்லையா? ஆனா நீங்க சட்ட புஸ்தகத்தை தொடறீங்களோ இல்லையோ, சிகரெட்டை தொட ஆரம்பிச்சிட்டீங்க, தினம் தினம் கோர்ட்டு வாசப்படி மதிக்கிறீங்களோ இல்லையோ, ரப்பு வாசப்படி மதிக்கிறதுக்கு தவறுதே இல்லை. ராஜா நீ டாக்டர் தானே, கொஞ்சம் யோசிச்சு பாரு. உங்க அப்பாவுடைய காபி பழக்கத்தையும் சிகரெட் பழக்கத்தையும் நான் கட்டுப்படுத்தலனா இன்னைக்கு உங்க அம்மா பூவோடையும் பொட்டோடையும் முன்னால நின்னு பேசி இருக்க மாட்டான், பேசி இருக்கவும் முடியாது. இவன் நேத்து பெஞ்ச மழையில முளைச்ச காளா மாதிரி தினந்தோறும் பாட புஸ்தகத்தை படிக்கிறான் இல்லையோ, சினிமா பாட்டு புஸ்தகம் மனப்பாடம், ரஜினி 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 எல்லாரும் ரஜினி ஆயிட முடியுமாடா? ஆண்டவன் அவனவனுக்கு எழுதி வச்ச அரிசிதான் அவனவனுக்கு கிடைக்கும். இப்படி நான் கட்டுப்பாடோட இருக்கும்போதே இப்படி இருக்கீங்க. அந்த கட்டுப்பாடே இல்லைன்னா நீங்க எல்லாரும் முச்சந்தில நிக்க வேண்டியதுதான். அதுக்கு நீங்க எல்லாம் தயாரா இருக்கும்போது நான் இதுக்கு பார்த்து அடையா இருக்கணும். ஏமா வருங்காலத்துல என்ன போல ஒரு குடும்ப தலைவி ஆக வேண்டி நீ ஆம்பளை வேஷம் போட்டு ஆட்டம் ஆடுற, அவ பாட்டு பாடுறான், எள்ளு போட்டா கொள்ளாவளையும் இந்த சின்ன குட்டி இந்த வயசுல சில்லான ஆடுறான். கண்டிக்க வேண்டிய பெரியவங்களே கட்டுப்பாடு இல்லாம இருக்கும்போது அவ என்ன பண்ணுவா? இன்னைக்கு சில்லான ஆடுவா, நாளைக்கு தெருவில் வந்து ஆடுவா. எந்த விதமான விளக்கம் எனக்கு தேவையில்லை. இன்னையில இருந்து உங்களுக்கு எல்லாம் முழு சுதந்திரம் கொடுத்திருக்கேன். நான் தான் உங்களை எல்லாம் முதலியார் பொண்ணு விட்டு கல்யாணத்துக்கு போக சொன்னேன். ஆனா இப்ப சொல்றேன், இஷ்டப்பட்டவங்க போகலாம், திரும்பி வந்ததும் அவங்க உங்களுக்கு தனி கொடுத்த ஏற்பாடு பண்றேன். உங்க வெட்டிங் அனிவர்சரி வருஷத்துல ஒரு நாள் வருதுன்னு நாங்க கொஞ்சம் அதிகமாவே நடந்துகிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறதுக்கு இனிமே நான் யாரு? லக்ஷ்மி அம்மா இதை கோபத்துல சொல்லிட்டாங்க, அதுக்காக இப்படி அழுதா போதுமா? எல்லாம் போக போக சரியாயிடும். புரியாம பேசுறீங்க, என்னால இந்த வீட்டுல இனிமே இருக்கவே முடியாது, தனிச்சுமா ஊர் போறத முடிவு பண்ணிட்டேன். நீ இங்க வந்ததே சிரிச்சு சந்தோஷமா இருக்கத்தான், ஆனா இப்படி அழுதுகிட்டே நீ வீட்டு விட்டு போனா உங்க அப்பா எங்களை பத்தி என்ன நினைப்பாரு? அவர் நினைக்கிறத இருக்கட்டும்ங்க, முதல்ல நான் இங்குள்ள பிரச்சனைகளை நினைச்சு பார்த்துருக்கணும். நான் இப்ப கூட வீட்டை விட்டு வெளில போலன்னா என்னால எங்க அக்காவை
பாழ விட்டு வீட்டை விட்டு வெளில போன சொன்னாலும் சரிடுவாங்க. நாங்க ரெண்டு பேரும் தலை குனிஞ்சு எங்க அப்பா முன்னாடி நிக்கிறத விட நான் மட்டும் போனா எங்க அப்பா கிட்ட சொல்வேன், அப்பா நீங்க நினைச்ச மாதிரி 24 மணி நேரமும் சிரிச்சு சந்தோஷமா தான் இருந்தேன். லக்ஷ்மி நீ எதை எதையும் நினைச்சு போடமா, ஒருவேளை நீ எனக்கு தெரியாம இங்கிருந்து போயிட்டா நான் இங்கிருந்து டிரான்ஸ்பர் வாங்கி போடுவேன், போக கூடாது. போயிட்டு உள்ள போய் எப்படியாவது சமாதானப்படுத்தி சோப் போட்டு அவளை மசாஜ் பண்ணி வைக்கிறேன். நீ விஷயம் தெரியாத மாதிரி உள்ள வந்து அவங்கள பேச்சு கொடு, சினிமாவில் வருது பாரு பயங்கர காட்சி, கிரிச்சு கிரிச்சு குழந்தைங்க வீட்டில் இல்லைனால வெறி சோடி போய் தெரியுது. அவங்க இந்த வீட்டை நரகமா நினைக்கிறாங்க. ஏன் என்ன கூட ஒரு பேய் பிசாசு மாதிரி தான் பாக்குறாங்க. அதுக்கு நீங்களும் ஒரு காரணம். சரி, இப்படி ஏதாவது நடந்திருந்தாலும் மனசுல வச்சுக்காது. அப்படி சொல்ல அவங்க எல்லாம் யாரு, நம்ம பிள்ளைகள் தானே. ஆண்டி என்ன, நான் இன்னைக்கு ஊருக்கு போறேன். ஊருக்கா? ஏம்மா எதுக்கு போறேன்? இந்த வீட்டுல நடந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் தான் காரணமாயிட்டேன். ஆண்டி என் மேல கோபமா இருக்காங்க. லட்சுமி, இந்த வீட்டிலையும் குடும்பத்திலையும் நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் நான் தான் காரணம். இந்த வீட்டுக்கு விருந்தாளியா வந்தவன் நீ, இதுக்கெல்லாம் நீ தான் காரணம்னு நான் சொல்ல மாட்டேன். நீ போலாம். ஆண்டி ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. எந்த பிரச்சனைக்கு நீ காரணம் இல்லைன்னு சொல்றேன், அப்புறம் எதுக்காக நான் உன்னை மன்னிக்கணும்? சரி சரி, மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னேன், குறைஞ்சா போயிடுவேன். ஆண்டி ஒரே ஒரு தடவை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. ஆண்டி ப்ளீஸ், நீங்க சொல்லலன்னா செத்தா கூட இந்த வீட்டு பக்கமே வர மாட்டேன். அது உன் இஷ்டம். எத்தனை மணிக்கு ட்ரெயின்? பெட்டியெல்லாம் ரெடியாவே. திருப்தியா, நீ இப்ப பேசுறதெல்லாம் சரிதானா? அந்த குழந்தைய அழைச்சு பார்க்கணும்னு எத்தனை நாள் அழைச்சு? இந்த வீட்டுல யாரும் குழந்தைங்க இல்ல, நல்லது கெட்டது தெரிஞ்ச பெரியவங்க தான். கட்டுப்பாடு நினைக்கிறேன். வருஷமா பாய மூடிட்டு பேசாம இருந்தே, இந்த வீட்டுல நிம்மதி இருக்கணும். 32 வருஷமா நீ செய்த சர்வாதிகாரத்தை பொறுத்துக்கிட்டு இருந்தே,
பொண்டாட்டியோட வார்த்தைக்கு ராம மரியாதை கொடுத்தாதான் மத்தவங்க என்ன மதிப்பாங்கிறதுக்காங்க. ஆனா நீ நீ ஒரு நாள் ஒரு நாள் அந்த ஒரு மணி நேரம் இந்த குழந்தைகளா சந்தோஷமா இருந்தாங்கிறத மனசு வச்சுக்கிட்டு இந்த குடும்பத்தை கரைக்க பாக்கலடி பாரி. நான் இப்படி எல்லாம் நடந்துக்கலன்னா இந்த வீட்டுல கட்டுப்பாடு இருக்குமா? கட்டுப்பாடு பெரிய இவ கட்டுப்பாடா கட்டுப்பாடு நீ போட்ட கட்டுப்பாட்டு இவ்வளவு நாள் நான் பைத்துக்கார ஆஸ்பத்திரி இருந்த மாதிரி இருந்தேன், பாலிவனத்துல அனாதி அந்த மாதிரி இருந்தேன். ஏய் யார வேணாலும் திட்டு, பிள்ளைகளை திட்டு, அடி, உதை, என்ன வேணாலும் செய், ஆனா ஒண்ணும் தெரியாத அந்த மண்ண அந்த லட்சுமியை திட்ட பாரு. தாண்டி என்னால தாங்க முடியல. அவ எதுக்காக வந்தா? சாப்பாட்டுக்கெல்லாம் வந்தாளா? ஏய் ஒன்ன மாதிரி பத்து பேர் அவங்க அப்ப விலைக்கு வாங்குவாண்டி. ஏதோ அக்கா வீட்டுல நிறைய கூட்டம் இருக்கு, சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். நீங்க வந்தா அவளுக்கு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அவ எதுக்காக சுதந்திரமா வாழலாம் நினைச்சுக்க வந்தா தெரியுமா? தெரிஞ்சிருந்தா அவளை நீ வீட்டை விட்டு வரட்டிருக்க மாட்டேன். அவளுக்கு என்ன எனக்கு தான் தெரியும். லட்சுமி அங்கிள் திடீர்னு மயக்கமா விழுந்துட்டாரு. லட்சுமி சீக்கிரம் டாக்டருக்கு போன் பண்ணு, சீக்கிரம் போமா போ. ஹலோ டாக்டர் கோக்லே, டாக்டர் நான் ஃபர்னஸ் ரோட் நம்பர் 15 இருந்து பேசுறேன். எங்க அங்கிள் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அவர் ஏற்கனவே ஒரு ஹார்ட் பேஷண்ட். தயவு செஞ்சு உடனே வாங்க பிளீஸ். என்னால இப்ப வர முடியாது மேடம், நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு. லுக் டாக்டர், அப்பாயின்மெண்ட்ஸ் கேன் வெயிட் பட் டெத் வில் நாட். இங்க ஒருத்தர் உயிரோட போராடிட்டு இருக்காருன்னு சொல்றேன். ஐ அம் சாரி மேடம், வேற டாக்டர் பாத்துங்க. முட்டியோ, நீங்க ஒரு மனுஷத்தன்மை உள்ள டாக்டர் மாதிரியா பேசுறீங்க? உங்களுக்கு நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கலாம், அதனால நிறைய பணம் வரலாம், ஆனா ஒரு மனுஷனோட உயிர் உங்களுக்கு முக்கியம் இல்ல இல்லையா? டாக்டர் சார், உங்க இதயத்துல கொஞ்சமாவது மனுஷத்தன்மை இருந்தா நீங்க உடனே பறந்துட்டு வாங்க. This is Parnell's Road, number 15, okay? I am Dr. Kokale. வாங்க, அவர் உள்ளே இருக்கார். வாங்க டாக்டர். நான் சரியான சமயத்துல வந்து சேர்ந்தேன். அவரை ரொம்ப ஜாகிரதையா பாத்துக்கணும். அவருக்கு இந்த மருந்து வாங்கி கொடுங்க. சரி. ஒரு நர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணா கூட நல்லது. உங்க ஃபேமிலி டாக்டர் யாரு? டாக்டர் ராம் பிரசாத். ஆனா அவர் இப்ப ஊர்ல இல்ல. ஐ சீ. ஐ அம் சாரி, போன்ல கொஞ்சம் ஜாஸ்தி பேசிட்டேன்ல. போன்ல பேசுறது நான் இல்ல, லட்சுமி. ஓ, அப்போ என்ன போன்ல திட்டது நீங்க தானா? ஐ அம் சாரி டாக்டர், அந்த நேரத்துல நான் கொஞ்சம் அப்செட்டா இருந்தேன், அதனால தான் அப்படி பேசிட்டேன். நீங்க சாரி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். அங்கிளை ஜாகிரதையா பாத்துங்க, நான் நாளைக்கு வரேன். தேங்க்யூ டாக்டர். ராஜாவுக்கு உடனே போன் பண்ணணும். நான் ஏற்கனவே பண்ணிட்டேன். நீங்க உள்ள போய் உட்காருங்க, நான் மருந்து வாங்கிட்டு வர ஏற்பாடு பண்றேன். ஆண்டி சாப்பிடுங்க. ஆண்டி வேண்டாம்மா. ஏதாவது கொஞ்சம் சாப்பிடுங்க ஆண்டி. நீங்க சாப்பிடாம இருக்கிறதுனால அங்கிளோட உடம்பு குணமாயிடுமா என்ன? சாப்பிடுங்க ஆண்டி பிளீஸ். என்ன லட்சுமி உங்களுக்கு மருந்து மட்டும் தான் கொடுக்கறாளா இல்ல டோஸும் கொடுக்கறாளா? டெலிபோன் ஏதோ சொன்னதா? ஒண்ணா ரெண்டா,
படபடன் புரிஞ்சு தள்ளிட்டா. அன்னைக்கு அவ கொடுத்த டோஸ் உங்களை மட்டும் இல்ல என்னையும் முடிக்க வச்சிருச்சு. என்ன நாங்கெல்லாம் டாக்டர் தொழில் ஆரம்பிக்கும் போது ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துப்போம், ஆனா கொஞ்ச நாள்ல சேவைங்கிற நோக்கம் மாறி வியாபாரம் ஆயிடும். அன்னைக்கு லக்ஷ்மி எனக்கு கொடுத்த டோஸ் தூங்கிட்டு இருந்த என் மனசாட்சியை தட்டி எழுப்பிடுச்சு. Thank God, you're out of danger. நான் கொடுத்த மருந்து ரெண்டு மூணு நாள் கண்டினியூ பண்ணுங்க, நான் மறுபடியும் வந்து செக்அப் பண்றேன். நான் வரேன். உள்ள எல்லாம் உள்ள வந்தியா? இன்னைக்கு வந்துருவாங்கன்னு லக்ஷ்மி சொல்லிக்கிட்டு இருந்தா. நான் லக்ஷ்மியை விளையாட்டு பிள்ளையா நினைச்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதாங்க புரியுது. இந்த மூணு நாளா அவ உங்களுக்கு செஞ்சிருக்கிற சேவையை பார்க்கும்போது நான் கூட அப்படி செஞ்சிருக்க முடியாது. பாவம், ராத்திரி பகலா தூக்கம் இல்லாம சாப்பிடாம உங்க பக்கத்திலே இருந்து பாத்துக்கிட்டு இருந்தா. எனக்கு ரெண்டு கண்ணும் தெரியலையா? எனக்கு நெற்றி கண்ணே தெரியலையா? சண்டை போட்டீங்கன்னா சங்கத்துல சொல்லிடுவேன். இப்பதான் கல்யாணம் இருக்கு, வச்சுக்க. இங்க எப்போ இளமையா இருக்கணும்னா 25 ரூபா போடுங்கய்யா. இவரை பத்தியா? இந்த 5. இந்த குரல் எங்க கேட்ட மாதிரி இல்ல? பொல்லு நீயா? தெரியல, நான்தான்டா படிக்காத மாதிரி இருக்கேன். ஏண்டா அன்னைக்கு என் வேலைக்கே உழவச்சு இல்ல, இன்னைக்கு உன்னை நடுத்துரு கொண்டாந்துட்டேன். கவர்மெண்ட் ஏமாத்தி இன்கம் டாக்ஸ் கட்டாம இருந்தீல்ல, அத நாங்க தான் காட்டி கொடுத்தோம். என்ன காட்டி குடுத்தியே, நீ நல்லா இருப்பியா? நாங்க நல்லா தான் இருக்கிறோம். உன்னை காட்டி குடுத்ததுனால எங்களுக்கு கவர்மெண்ட்ல பரிசு கொடுத்தாங்க. அந்த பணத்துல ஓ ஆட்டாவே நாங்க இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கிக்கிட்டோம். வாங்கி வாங்கினாட்ட உங்க கையிலயா? முருகா, ஏண்டா முருகனை கூப்பிடுறேன்? அவர்த்த எல்லா வார்த்தையும் சொல்லிட்டேன், அவர் தான் 10 ரூபா கொடுக்க சொன்னாரு. எனக்கா? உனக்குலடா, ஒப்ப ஏழுமலை துண்டு இல்லாம தர்றானே, அவனுக்கு துண்டு வாங்கி கொடுக்க சொன்னாரு. முருகருக்கு என் குடும்ப விவகாரம் தெரிஞ்சு போச்சா? ஆமா, பெரிய ராஜாவை நம்புற. வள், இப்ப எங்க போறீங்க? ஊருக்கு போறான். எந்த ஊருக்க? நம்ம ஊருக்கு தான். ஏண்டா கோழி பண்ண வைக்கணும்னு சொன்னமே ஞாபகம் இருக்கா? ஆமா. நேர ஊருக்கு போய் கோழி பண்ண வைக்க போறேன். அப்ப நானு கொத்த கண்ணை கலட்டி வச்சு உழைச்சு சம்பாதி ஊரைய மாத்தாத. நீ சொல்ற வள், இவன் கிட்ட சொல்லி ஒரு 10 ரூபா வாங்கி கூட. ரொம்ப தெனாவிட்டா பேசுறான் பாவம். ஒரு 5 ரூபா கொடுத்துருங்க. பழைய பாசமா? இந்த சொல்ல சகோதரா. அண்ணா. என்ன? நாம ரெண்டு பேரும் இப்ப கடைசியா பிரிய போறோம். ஒரு தடையாவது உன் கைய கூட. நான் என்ன இழிச்சுவேனா? கரையவனா ஒரு மாவட்ட வைக்க ஒன்னுடுங்க. ஒண்ணா அன்புடன் ஆண்டிக்கு, நான் எதுநாள் வரை உங்களுக்கு பிரச்சனையாக இருந்து விட்டேன். இனிமேலும் நான் உங்களுக்கு எந்த விதத்திலும் பிரச்சனையாக இருக்க விரும்பவில்லை. எனவே நான் யாரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் வீட்டை விட்டு வெளியே போகிறேன். அப்பா, லட்சுமி இந்த லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு போயிட்டா. லட்சுமி போயிட்டாளா? லட்சுமி என்ன விட்டு போயிட்டாளா? அவ எங்கேயும் போக கூடாதுங்கிறதுக்காக நம்ம வீட்டு கூட்டிட்டு வந்தேன். என்னாச்சுன்னு சொல்லுங்க மாமா. லட்சுமிக்கு
லட்சுமிக்கு சொல்றம்மா. லட்சுமி பிளட் டெஸ்ட் எடுத்தல, அது ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு, அவளுக்கு கேன்சர்ன்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அப்பா என்னப்பா பேச முடியல, நான் உண்மையை தான் சொல்றேன். இத பாருங்க, அவளுக்கு கேன்சர்ங்கிற விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும்ப்பா. இந்த விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமாப்பா? ஆமாப்பா, உங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போயிருந்தவன் அப்ப லட்சுமியை பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தோட்டத்தை பார்க்குற மாதிரி போய் அவங்க அப்பரை கூப்பிட்டு லட்சுமியை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்கிறதுக்காக அவளை பற்றி விசாரிச்சேன். அவங்க அப்பா தன்னுடைய உயிரையே கையில் பிடிச்சிக்கிட்டு லட்சுமிக்கு கேன்சருங்கிற விஷயத்தை என்கிட்ட சொன்னான். நான் பதறி போயிட்டேன். உனக்கு விஷயம் தெரியுமா, லட்சுமியை நம்ம வீட்டுக்கு வரவழைச்சதே நான் தான்ப்பா. லட்சுமிக்கு கேன்சர்னு தெரிஞ்சு இது நாள் வரைக்கும் எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்காம இருந்தீங்களே, அது ஏன்ப்பா? அவள் இங்கே வந்து பத்து நாள் தானே பார்த்து, நான் என்ன செய்வேன்? அது மட்டும் இல்லை, அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு நினைச்சேன். அம்மா தான் முட்டுக்கிட்ட போட்டுக்கிட்டே இருக்காளே. ராஜா என் கூட வா. உனக்கு என்ன தப்பு பண்ண? உங்க எல்லாருக்கும் எனக்கு கேன்சர்ங்கிற விஷயம் இப்பதான் தெரியும். ஆனா எனக்கு முன்னாடியே தெரியும். அது மட்டும் இல்ல பாய் ஃப்ரெண்ட், வாழ போற கொஞ்ச நாள் ஆகுது, சிரிச்சு சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும்னு தான் இங்க வந்தேன். ஆனா நான் இங்க இருக்கிறது அத்துக்கு பிடிக்கலன்னு நினைச்சேன். அனாவசியமா உங்களையே வருத்தப்பட வைக்கணும்னு தான் நான் இங்க இருந்து போயிட்டேன். போறேன், இதுதான் எல்லாருக்கும் ஒண்ணு பிடிச்சிருக்குதே. அத்தே கொஞ்சம் கண்டிப்பா டிசிப்ளின் அப்படி இப்படி இருப்பா, நீ கவலைப்படாத. இனிமே அந்த கடுமையை நான் கவனிச்சுக்கிறேன். என்ன நீங்க நடந்து போறதுக்கு பேசிக்கிட்டு, இனிமே நடக்க வேண்டியது கவனிங்க. நடக்க போறது ராஜா, இந்த மோதிரத்தை எடுத்து லட்சுமி கையில மாட்ட வேண்டியது. அது மட்டும் போதாது, இந்த மாலையை மாத்திக்கிங்க. கையில கொடு, கால் போல் தழைத்து அருகு போல் வேறொன்றி பல்லாண்டு பல்லாண்டு வாழணும். மாமாயி மாமாயி. நாளைக்கே ராஜா லட்சுமியை கூட்டிட்டு அமெரிக்கா போக வேண்டியது. அங்க நான் ஏற்பாடு செய்து வச்சிருக்கிற ஆஸ்பத்திரியில லட்சுமியை சேர்க்க வேண்டியது. லட்சுமியை பூரணமா குணமாக்கி சாதாரண லட்சுமியே மகாலட்சுமியா என் கையில கொண்டாந்து சேர்க்க வேண்டியது. இந்த லட்சுமி திரும்பி வர்ற வரைக்கும் இந்த கிழமை தோட்டத்துல இருக்கிற புகையெல்லாம் ஒவ்வொன்னா எண்ணிக்கிட்டே அவளுக்காக காத்துக்கிட்டு இருக்க வேண்டியது. Thank you.
Thank you.